மேடை கழிக்கிறோம். ஸ்ரீமணி அவர்கள் இயக்குனர் அவர்கள், எடிட்டர் கம்பமூர்த்தி அவர்களை மேடை கழிக்கிறோம். தயாரிப்பாளர் எஸ் எம் எஸ் பிக்சர் சுந்தர் ஜி மற்றும் வனஜாட்சி கிரியேஷன் ராஜேந்திர பிரசாத் அவர்களை வரவேற்புரை வழங்குகிறேன். அப்படியே சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். கொட்டாச்சி அவர்களை மேடை கழிக்கிறோம். அசோக் அவர்களை மேடை கழிக்கிறோம். அகமத் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மெடல் விற்றிருப்போருக்கும் கிளை அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் கூட நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அனைவரையும் வரவேற்கிறேன். தயாரிப்பாளருக்கு இது முதல் படம் அப்படிங்கிறனால ரொம்ப கம்மியாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த படத்தில் நிறைய பேசுவாங்க. ரொம்ப நன்றிங்க சார். வந்திருக்கிறோம் எல்லோருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் ஸ்ரீ சாய்தேவ். தேங்க்ஸ் ஃபார் திஸ் மெமரபிள் டே. ஐ ஃபினிஷ் இட். ஐ மீன் ஷார்ட் ஆஃப் ஃபினிஷ் பண்ணிடுறேன். கண்மணி வந்து நான் ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி தெலுங்கு கன்னடா பாஸ்ட் 12 இயர்ஸாக தெலுங்கு தமிழ் நிறைய படங்கள், பெரிய படங்கள் சின்ன படங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் இஸ் இன் மை மெமரபிள் மூவி இன் லைஃப். எதனால் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ஃபேமிலியாக நாங்கள் வந்து எல்லா படத்துக்கும் ஒர்க் பண்ணுவோம். மியூசிக் முடிஞ்சிச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷனை திருப்பி எப்போ மீட் பண்ணுவோம்னு தெரியாது. பட் இந்த படம் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக நின்று ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 1 பை 1. நீ இன்றைக்கி நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்துக்கு நான் வெறும் மியூசிக் டைரக்டர் மட்டும் கிடையாது, ஆஸ் எ எக்ஸிக்யூட் ப்ரொடியூசர்னு சொல்கிறதால எக்ஸிக்யூட்னு சொல்கிறதான் தெரில, போஸ்டர் மட்டும்தான் ஓட்டல, அந்தளவுக்கு வேலை பார்த்துருக்கேன் இந்த படத்தில். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஆக்சுவலி இந்த படத்தில் மெயினாக ஃபஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் அங்கிள் ராஜேந்திர பிரசாத் அங்கிள். ஸோ அவர் ஆக்சுவலாக சென்னைக்கு வந்தது வந்து ஒரு படம், தமிழ் மூவி வந்து ஒரு நல்லா ஓடிட்டுருக்கிற படம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக வந்தார். ஸோ அந்த டைமில் வந்து மணி ப்ரோ வந்து இஸ் லைக் எ பிரதர் ஃபார் மீ. நாங்கள் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய விஷயங்கள். அப்போ அந்த டைமில் கரெக்டாக இந்த ப்ராஜெக்டை வந்து நான் எடுத்து அவருக்கு கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் என்ன நம்பி, அங்கிள் கார் சாலா தேங்க்ஸ் நான் கோசம் நம்பி மீ ப்ரொடியூஸ் செய்யணுந்துக்கு. ஸோ இன்றைக்கி அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி இங்கே நிற்கிறோன்னா காரணம் அவர் தான். கிட்ட இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் மணி ப்ரோவும் அவரோட எஃபர்ட், அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே அவரும் இன்வெஸ்ட் பண்ணி உள்ள, ஏன்னா அவரோட லைஃப் ஃபேமிலி விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாரு சென்னையில், ஐ நோ எவ்ரி திங். ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் இஸ் ஹார்ட் ஒர்க். அதனால தான் நாங்கள் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் அதர் பர்சன் வந்து எங்கள் சிவம் ப்ரோ, இன்னைக்கு த பிக் சிங்கர் அண்ட் வில்லன் கண்மணி படத்துக்கு த மெயின் தூண். படம் ரிலீஸ் ஆகும் போது தெரியும் எவ்வளோ பேர் கேரக்டர் பண்ணியிருக்கார் படத்தையே, ஒரு ரிட்டர்னிங் பாயிண்ட் அவர் தான். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த படம் மூடி பாடத்தான் தெரியும், பேச தெரியாது. ஸோ ரொம்ப அதிகமாக பேச விரும்பல. இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். சாய் ப்ரோ கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எதுவுமே நம்ம நீங்களே பாடுங்கண்ணா, ஃப்ரீயாக விட்ருவாப்பில். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாட்டெலாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. என் கூட பணிபுரிஞ்ச அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பை அளித்த சாய்க்கு ரொம்ப நன்றி, வணக்கம். கும்மு கும்முன்னு குத்துற கூட்டண்டா ஏடா கோடன்னு ஏல்றதா, அண்ணன் நானே நானே வந்தது தானா சேர்ந்த கூட்டம்தான். என்னத்த சொல்றது ஒத்திக்கோ ஒதுங்கிக்கோ, என்னத்த சொல்றது ஒத்திக்கோ ஒதுங்கிக்கோ. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் வீட்டிருக்கும் கலையுலக நண்பர்களுக்கும், சிவி குமார் சாருக்கும், ஆரி ப்ரோக்கும், எல்லாருக்கும், அசோக் ப்ரோ, மகேஷ் ப்ரோ எல்லாருக்கும், மாரணன் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடைக்க முக்கியமான காரணம் வந்தது எங்கள் அண்ணன் சாயன் அண்ணன், ஸ்ரீ சாயன் அண்ணன்.
அவர் தான் என் மேலே கொஞ்சம் அக்கறை எப்பவுமே வச்சுருப்பார். தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதாபாத்திரம் சொல்ல முடியும், கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கேரக்டர், கொஞ்சம் வில்லத்தனமாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். என்னால் செய்ய முடியுமான்னு எனக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லை. எனக்கு ஊக்கம் கொடுத்த இயக்குனர் மணி அவர்களுக்கு, என் நண்பர் பிரதர் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல ஸ்பேஸ் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் நான் பெட்டராக பண்ணுறதுக்கு நீங்கள் நாளைக்கு பாராட்டுறீங்கன்னா அதுக்கு பெரிய காரணம் வந்து மணி ப்ரோ தான். இந்த படத்தை வந்து நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணி நாளைக்கு அது ஒரு வெற்றி படம் ஆக்கணுன்ட்டு வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நெட்டில் பணி நன்றி கூறி வணக்கங்கள் சொல்லி விடைபெற்றிருக்கேன். என்னது டைலாக்கா? என்ன பேசுறது? வில்லன் வயசில் வந்து படத்தில் பேசியிருக்கோம். இங்கே வாங்க வந்த எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கவிதாக்கா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்க. இந்த பற்றின ஒரு முறையான அறிமுகத்தை இப்போ தான் முதல் முறையாக நான் கேட்குறேன். தமிழ் சினிமாவுடைய ஒரு போக்கு வந்து மாறினதுக்கு மிக முக்கியமான காரணமாக ஒரு தயாரிப்பாளர் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்த சிவிகுமார் சார் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த திரைப்படத்தை பார்க்கலாம், இந்த தியேட்டரில் பார்க்கலாம், இப்படி எல்லா வகையான மதிப்பீடுகளையுமே வந்து இவருடைய பேஜில் போய் பார்த்தா தெரியும். கேபிள் சங்கர் சார் வணக்கம் சார். அவருடைய 6 அத்தியாயம், தொட்டால் தொடரும் இந்த படங்கள்லாம் நடித்தவர் தான் நம்ம தமன் ப்ரோ. அவருடைய இந்த திரைப்படத்தில் நான் பாடல் எழுத பணியாற்றினதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் வந்து இசையமைப்பாளர் சாய் ஸ்ரீ சாய் தேவ் அவர்கள் மூலமாக தான் எனக்கு இந்த படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு கிடைச்சிது. அவர் இந்த மேடையில் நிறைய முறை சொன்னார், நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம், ஃபேமிலியாக ஒர்க் பண்ணான்னு. இது மற்றவங்க எல்லாத்துக்குமே எந்த அளவுக்கு பொருந்துச்சோ தெரில. எனக்கு உண்மையிலே அவர் சொன்னது 100% உண்மையான ஒரு விஷயம். இந்த ஸ்டூடியோவில் வந்து அவர் ஸ்டூடியோவில் பார்த்த லிரிக்ஸிஸ்ட்டை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். உண்மையிலே நான் ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து பிக்பாஸ் டைட்டில் வின்னர். டைட்டில் வந்து பிக்பாஸில் மட்டும் நீங்கள் வின் பண்ணல, மக்களுடைய மனதையும் வென்றிருக்கிறீங்க. அவரோட ஆரி ப்ரோ வந்து அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் திரைப்படத்தில் வசனம் எழுதுறது மூலமாக. அந்த படம் விரைவில் வந்துட்டுருக்கு. மாறன் அண்ணா ஒரே ஒரு டைலாகில் ட்ரெண்ட் ஆகிட்டார், எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து கண்மணி திரைப்படத்தில் வந்து நான் ஒரு விஷயத்தை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு கனவு போல் இருக்குது இந்த விழா. ஏன் அப்படின்னா, கனவு மணின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு. ஏன்னா இயக்குனர் வந்து இந்த திரைப்படத்தை, ஸ்ரீமணி அவர்கள் இயக்குனர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே அதுதான், அது வந்து எந்த அளவுக்கு வந்து அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்க மாட்டார். தன்னுடைய முழு எஃபோர்ட்டை வந்து அதில் போட்டு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆள். இப்போ வரைக்கும் அவர் அதை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்தது, ரொம்ப நாளாக வந்து கிடப்பில் கிடந்த ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து உண்மையிலே நாங்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப நாளாக இந்த நிகழ்வுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது நடக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொட்டாச்சி அண்ணனுடைய மகள் எங்கே திரும்பினாலுமே வந்து டிவி சேனல்லேருந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே அவங்கள பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இத்தனை பேர் இங்கே வருகை தந்ததில். இன்றைக்கி வந்து இதை ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தமிழகத்துடைய ட்ரெண்டிங்கை தீர்மானிக்கிற ஒரு மிக முக்கியமான சேனலாக விஜய் டிவி இருக்குன்னா, அதில் பெரிய கான்ட்ரிபியூஷன் மகேஷனாவுக்கு. அவர் இருக்கிற இதே மேடையில் நான் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருடைய சர்க்கிளில் இருக்கிற எல்லாருமே, இன்ஃபேக்ட் வந்து நவீன் அண்ணா, சதீஷ் அண்ணா எல்லாமே வந்து வன்னியரசு எல்லாமே என்னோடய ரூம்மேட்ஸாக இருந்தவங்க. ஸோ அவங்க போகும்போது ஒவ்வொரு முறையும் நான் கலக்கப்போவது யாருக்கான எல்லா ஸ்கிரிப்ட்ஸ்லையுமே நான் வந்து டிஸ்கஷனில் இருந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி அவரை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்த ஒரு விழாவில் இசையமைப்பாளர் ஷாயிது பேசும்போது சொன்னாங்க, சவுண்ட் இன்ஜினியர் வரைக்கும் குறிப்பிட்டு அவங்கள வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு இசை விழாவை ரொம்ப அரிதாக பார்க்க முடியுது. ஸோ இசை விழா இசை விழாவாக நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுல மீண்டும் ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு கூடுதல் சந்தோஷம் எனக்கு, இந்த இடத்துல இங்கே உட்காந்து எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்து எல்லா இதையும் எழுதின ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக இருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியும், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளருக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். எனக்கு காலைல வந்ததுலேருந்தே ஒரே டென்ஷன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு பிலாசபராக, ஒரு வெல்விஷராக, ஒரு கைடாக, எக்ஸட்ரா எக்ஸட்ரா
அப்படி இருக்கிற ஒருத்தர் வரணுமே வரணுமேன்ற அந்த டென்ஷன்லேயே இருந்தேன். அதனால் என்னால் சரியாக கூட வெளியெல்லாம் கொடுக்க முடில. அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணேன், சார் எப்படி சார் அப்படின்னு, மழையாக இருக்குது இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஏய் நான் வந்துடுறேன்டா 10 மணிக்குள்ளேயே வந்துடுவேன், ஒரே டிராஃபிக் இங்கே ஒன் வேவாக மாற்றிட்டாங்க அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா, நான் வந்துடுவேன் கன்ஃபார்மாக அப்படின்னாரு. அவரை பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி வந்தது. அதே நேரத்தில் இந்த ப்ரொமோஷனல் சாங்கை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணிங்க, ஒரு அப்ரிஷியேட் கொடுத்தீங்க பாருங்கள் உங்கள் கைத்தட்டல் மூலமாக, அதில் இன்னும் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி வந்தது. அதனால் இன்றைக்கி என்னால் சரியாக பேச முடியல. மற்றபடி மகேஷ் ப்ரோ, தமன் ப்ரோ, அப்புறமா மாறன் அண்ணா, கேபிள் சங்கர் சார், ஹரி ப்ரோ, அப்புறமா எனக்கு எல்லாமும் இன்றைக்கி எல்லாமே ஏ டு இசட்டாக வழிநடத்தி கொண்டு இருக்கிற என்னுடைய தலைவர் சிவி சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த பாட்டு வந்து நான் எழுதுறதாவே இல்லை. ஏன்னா படத்தில் நடிக்க கன்ஃபார்ம் ஆனேன், ஒரு காமெடியானா கன்ஃபார்ம் ஆனேன். அவர் வந்து ஸ்ரீமணி ப்ரோ வந்து எனக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து, சாமி படத்தோட முன்னாடி வந்து ஸ்கிரிப்டை கொடுத்து, அப்புறமா மேடி ப்ரோ வந்து நரேட் பண்ணாங்க, அதுதான் நடந்தது. அப்புறம் இந்த பாட்டு வந்து ஒரு ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க, அவருக்கு செட் ஆகல. அப்போது ஸ்ரீமணி ப்ரோ என்கிட்ட ஃபோனில் சொன்னார், ப்ரோ இது மாதிரி ஒரு ப்ரொமோஷனல் சாங் ஒன்று பண்ணலான்னு இருக்கோம், அதில் வந்து அண்ணாத்தை ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ அப்படின்னு ஃபஸ்ட்டு லைன் வர மாதிரி வச்சுட்டு எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரொமோஷனல் சாங்கு அப்படின்னாரு. சரி நீங்கள் டியூனை கொடுங்க ப்ரோ, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இல்லை எனக்கு நீங்கள் டியூனை அனுப்பிடுங்க, நான் நேரிலலாம் வரல, அதை பார்க்குறேன், பார்த்துட்டு என்னால் முடியன்னா ஐ கேன் அதர்வைஸ் இல்லைனா நான் இக்னோர் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு டியூன் அனுப்பிச்சேன். அப்போ சாய் ப்ரோ வந்து டியூன் அனுப்பிச்சிட்டு அவர் வந்து இப்படி இப்படி இருக்கணும் இப்படி இப்படி இருக்கணும்னு கொஞ்சம் கைட் பண்ணாங்க. கைட் பண்ணவுடனே நான் என்ன பண்ணேன், ஒரு 30 minutes எழுதி முடிச்சிட்டேங்க அப்படின்னு அம் பண்ணுங்கன்னாங்க. அப்போ தான் சொன்னேன், கும்மு கும்முன்னு குத்துற கூட்டண்டா, ஏடா கூட நான் ஏழுறது தான், தண்டை சோறுன்னு பட்டம் வந்தது, தானாக சேர்ந்த சொந்தம் தான், என்னத்தை சொல்கிறது ஒத்திக்கோ ஒதுங்கிக்கோ, உண்மைத்தான் சொல்லுறேன் ஒத்துக்க ஏற்றுக்கோ, வேஷம் இல்லைடா பந்தண்டா பாசண்டா, அகிலு பிகிலு பாடிடா, சீர்னா சிங்கண்டா செவிலு அவளுடா அப்படின்னேன். இல்லை ப்ரோ இதில் அது இல்லை ப்ரோ, அதே லைனை போட்டிங்கன்னா அங்கே வேலைக்கு ஆகாது, அதனால் ஒத்திக்கோ ஒதுங்கிக்கோன்னு இங்கே மாற்றிட்டேன், அந்த ஒரு லைன் மட்டும்தான் மாற்றிட்டேன், மற்றபடி சாங் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுங்க. அப்புறமா பாம்பே பாக்கியா ப்ரோ வந்து அம் பண்ணி பார்த்தாங்க, நல்லா இருக்கு இதை நம்ம பண்ண வேணாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நம்ம எனக்கு பேர் மறந்துச்சு, சஞ்சய் ப்ரோ உங்கள் பக்கத்தில் இருக்காரு, ஹரி ப்ரோ என்ன சொன்னாங்க, இந்த லைனே நல்லா இருக்குது இதையே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா விதத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சாய் ப்ரோவாக இருக்கட்டும், ஸ்ரீமணி ப்ரோவாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஸ்டூடியோவில் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த பாட்டு இப்படி வந்திருக்கு. மேலே நிறைய பாட்டு நான் எழுதியிருக்கேன், எல்லாம் வரணும், அவுட் வரணும், 1/1 வரணும். அதே சாய் ப்ரோ ஸ்டூடியோலேயே பார்த்தீங்கன்னா, இப்போது சஞ்சய் ப்ரோக்கும் ஒரு மெலோடி சாங் ஒன்று எழுதினேன், அதுவும் அவுட் நல்லா வந்திருக்கு, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க, அதனால் வரணும். அதனால் பத்திரிகையாளர் நீங்கள் தான் என்னை வந்து ப்ரொமோட் பண்ணோம். அதே மாதிரி என்னை நிறைய பேர் கேட்குறாங்க, ஜெயில் ஜெயஞ்சக்குக்கு அப்புறம் ரொம்ப படம் இல்லவே இல்லையான்னு, அதில் காமெடியானா பண்ணிங்க நல்லா பண்ணிங்க அதுக்கப்புறம் இல்லை. என்கிட்ட வந்த எல்லா டைரக்டருமே பார்த்தீங்கன்னா நியூ டைரக்டர், அதனால் எல்லாருக்குமே நான் ஒர்க் பண்ணேன், யாரையுமே இக்னோர் பண்ணல. அப்படி தான் ஸ்ரீமணி ப்ரோவும் வந்து நியூ டைரக்டர், அது மாதிரி தான் எனக்கு இப்போ காட் கிரேஸ் பாலுமேந்திரா சார் பிளெஸ்ஸிங்கில் வந்து எனக்கு சிவி சார் வந்து கொற்றவைன்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதில் நல்லா பண்ணியிருக்கேன். அடுத்த படமும் ஒன்று பண்ணியிருந்துருக்கேன் அவரோட பேனரில். இனிமேட்லேருந்து எனக்கு எல்லாமே வழி நடத்துறதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கைட் கிடச்சிருக்காரு, அதனால் இனிமேட்டில் நான் நல்லாவே வருவேன். நீங்கள் எனக்கு பத்திரிகையாளர்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், என்னோடய எனக்கு நீங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு பிளெஸ்ஸிங் பண்ணி சப்போர்ட் பண்ணாவே நான் அடுத்த லெவலுக்கு வந்துடுவேன். தேங்க்யூ, நன்றி. அடுத்து நாம் பேசி எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு நான் அப்பா அம்மா சொல்லி கொடுக்கறது தான் பேசுறேன்னு சொல்றாங்க, ஆனா நானே தான் பேசுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் அங்கிளுக்கு, டைரக்டர் அங்கிளுக்கு, கேமராமேன் அங்கிளுக்கு தேங்க்யூ. இந்த மூவி வந்துட்டு ஃபுல்லாகவே கொடைக்கானலில் தான் போச்சு. நாங்கள் ஆக்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. டைரக்டர் அங்கிள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, கேமராமேன் அங்கிள் ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுத்தாங்க. எனக்கு வந்துட்டு இது ஒரு ஷூட்டிங் மாதிரியே இல்லை, நாங்கள் ஒரு ஃபேமிலியாக பண்ண மாதிரி தான் இருக்குது. நான் இது இந்த மூவியில் நடந்த எந்த ஒரு மூமெண்ட்டுமே வந்துட்டு மறக்கவே முடியாது என்னோடய லைஃப்பில், அவ்வளோ சூப்பராக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது நாங்கள் ஷூட்டிங் பண்ணும் போதே. அண்ட் இந்த படம் வரப்போது எல்லோரும் பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்குள்ள அவங்க தான் பேசியிருக்காங்க, வாழ்த்துக்கள்.
நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கல்வியும் கலையும் இவர் கைவசம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மறுபடியும் திரையரங்கத்துக்குள்ள மக்களை பார்க்குறப்பையும் மக்கள் ஒவ்வொரு திரைப்படங்களை கொண்டாடுறப்பையும் நம்ம துறை வந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வருதுங்கிறது ஒரு ரசிகனாகவும் இதே துறையில் இருக்கிற அங்கத்தினராகவும் எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எப்பயுமே இந்த சிறிய பட்ஜெட் படங்களுக்கு வந்து மக்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும், விமர்சகர்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நான்லாம் ஊர்லேருந்து வந்த பையன். முதல்ல வந்து இந்த கமலா தேட்ரு, நம்ம வந்து சத்யம் சினிமாஸு, இந்த மாதிரி தேட்டரில் போய் படம் பார்ப்போங்கிறதே ஒரு கனவாக இருக்கும். நல்ல தேட்டரில் போய் படம் பார்க்குறதே ஒரு கனவாக இருக்கும். ஏன்னா டிக்கெட் அவ்வளோ அதிகமாக இருக்கும், நம்ம போக வேண்டாம். அதுக்கு நாங்களாம் என்ன சொல்லிக்குவோம்னா, ஏசி குளிரும் மச்சான், போகக்கூடாது. ஏன் அப்படின்னா எனக்கு ஏசி ஆகாதும்போ. ஆக்சுவலாக பணம் இல்லை, அதான் ரீசன். ஆனால் ஏசி ஆகாது, அதனால் போகக்கூடாதும்போ. அதுக்கப்புறம் இந்த தேட்டருக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ரோல் உட்காருவோம். எல்லாருமே நல்லா ஆரோக்கியமாக தெரியுவாங்க, ஏன்னா ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும். இங்கே உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் அடுத்து பின்னாடி போவோம், அடுத்து பின்னாடி போவோம். ஒரு தேட்டருக்குள்ளே நுழைஞ்சு, நல்ல தேட்டரில் நுழைஞ்சு பின்னால் உட்காந்து படம் பார்க்குறதுக்கே அவ்வளோ வருடங்கள் எடுக்கிறப்ப, ஒரு கலைஞன் இந்த துறைக்குள்ளே நுழைஞ்சு அவன் பெரியால் ஆகிறதுக்கு சில வருடங்கள் எடுக்கும். அதுவரை உங்களுடைய சரியான விமர்சனம் ஒரு நல்ல திரைப்படத்தை வாழ வைக்கும். ஊடகத்துறை அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் அது மட்டும்தான். ஒரு சாதாரண படத்தையும் சாமானியன்ட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது நிச்சயம் பெரிய லெவலில் இருக்கும். இந்த திரைப்படத்தினுடைய ஹீரோ தமன் என்னுடைய மிக மிக நெருங்கிய நண்பர். சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படத்தின் மூலமாக நானும் அவரும் ஒன்றா சேர்ந்தோம். அவர் வந்து ஹீரோவை பண்ணார், அதில் நான் வந்து ரோல் பண்ணியிருந்தேன். அப்போருந்து பழக்கம், என்னோடய மிரர் மாதிரி, கண்ணாடி மாதிரி தமன். அவ்வளோ எனக்கு பிடிக்கும், மிகப்பெரிய திறமசாலி. நிச்சயமாக மிக மிக விரைவில் தமிழ் சினிமாவினுடைய தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக தமன் நிச்சயம் வருவார். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நண்பனாகவும் ஒரு ரசிகனாகவும் சொல்கிறேன், அவ்வளோ பெரிய திறமைசாலி. கேபிள் சங்கர் சார் படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எடுத்த படமாக இருக்கட்டும், எல்லாருக்கும் தமனோட பழகின எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ பெரிய திறமைசாலின்னு. இன்றைக்கி இசை வெளியீட்டு விழா இதனுடைய நாயகன் வந்து நம்ம நண்பர் சாய். ரொம்ப அருமையான ஒரு சோல், நல்ல ஆன்மா. அதுக்காகவே அவர் நல்லா இருப்பார், ஒரு ப்ராஜெக்ட் நல்லாயிருக்கும். சார் எடுத்து நீங்கள் இப்போ நான் சக்குன்னு முடிச்சிட்றேன் சார். நீங்கள் அவங்களுக்கு காமிச்சிங்களா எனக்கு காமிச்சிங்களான்னு தெரில. அதுக்கு தான் அக்காவை சொன்னேன், சாரை சிவி குமார் சாரை கூப்பிடுங்க முதல்ல. இந்த அக்கா பாம்பே பாக்கியாவை பாம்பே பாஸ்கர்னு சொல்லி வச்சிருக்கேன். என்ன பாஸ்கர் ரீவைண்ட் பண்ணி குறும்படம் போடவா என்ன? நீங்கள் விஜய் டிவிங்கிறது கரெக்டாக சொல்லிட்டாரு. அவன் சோறு அவன் தான் போடுறான். நீ தினமலரில் வேலை பார்த்துட்டு எல்லா ஆடியோ லான்ச்சில் இருக்க, சம்பளம் தராங்களா இல்லையா? மைக் ஆஃப், 2 மினிட்ஸ் ப்ளீஸ். ஆமாம், எனக்கு ராஜன் சார் வந்தோடனே எனக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு, நம்ம ஆடியோ லான்ச் ஃபேமஸ் ஆயிரும். நான் சொன்னேன் தமன்ட்ட, தமன் ப்ரொடியூசர் எங்கள் சொன்னேன், இனிமேல் நம்ம படத்தை பற்றி நம்ம ப்ரமோட் பண்ண வேண்டாம், சார் பார்த்துக்குவார் அப்படின்னு. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவார், ட்ரெண்ட் ஆகி போயிடும். அவ்வளோ தான் பண்ணி நம்மளால அது இப்போ போகுது நமக்கு. சார் வந்தோடனே நான் எந்திரிச்சிட்டேன், எங்கேயாவது நம்மளை பற்றி பேசிப்படுவார் எந்திரிக்கலன்னு சொல்லி டப்புன்னு. சார் வணக்கம் சார். அதனால் மிகப்பெரிய மனிதர், சீனியரு, பாம்பே பாக்கியானா எனக்கு பிடிச்ச ஒரு சிங்கரு, மாறன் அண்ணன், ஆரி ப்ரோ, நான், ஆரி ப்ரோ, தமன், எங்கள் இப்போ இயக்குனர் அகமது, எல்லாருமே வந்து அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. கேபிள் சாரோட எவ்வளோ நாட்கள் உட்காந்து பேசி கதை பேசி இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். நான் வாழ்த்துக்கள்ண்ணே, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சிவிகுமார் சார் என்னை ஞாபகம் வச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. சார் ஆமாம், கொட்டாச்சி என்ன, நம்ம மானஸ்வி கேட்க வேணாம், கருவிலே திரும்புவாங்களே அந்த மாதிரி குழந்தது. அது பாருங்க, முதல்ல கண்டென்ட் பேசுகிறப்பே வந்து பொறுப்பு துறப்பு. இது எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததில்ல, நான் ஓனாக பேசுகிறது. யாராவது அப்பா அம்மா ட்ரெயின் பண்ணான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து சுமாராக தான் வாழ்க்கையில் இருப்பீங்கன்னு நம்மளை சாபம் விடுற மாதிரி விட்டு அது பாட்டு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவ்வளோ திறமையான ஆட்கள் அசோக் ப்ரோ, எல்லாருக்கும், மேடையில் இருக்கிற அத்தனை பெரிய மனிதர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். இந்த படம் வந்து நம்ம இயக்குனர் ஸ்ரீமணி மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தமன் சொல்லிக்கிட்டே இருப்பார், திறமையான பையன், நிறைய திறமசாலிகள் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்பு சரியாக வருகிற பொழுது அவர்கள் இந்த உலகத்திற்கு தெரிவார்கள். ஸ்ரீமணியும் நிச்சயம் மிக விரைவில் தமிழ் சினிமா பாராட்டப்படக்கூடிய இயக்குநராக வருவார். இந்த டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகள். தமிழ் சினிமா வாழட்டும், தமிழர்கள் வாழட்டும், டெக்னீஷியன்ஸ் வாழட்டும், எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம், எல்லாரும் சூப்பராக இருப்போம். நன்றி வணக்கம். ஊடகத்துறை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம்.
பீட்டி ராஜன் ஐயா பேசுறது ஞாபகம் வச்சுங்க, ப்ரொமோட் பண்ணிட்டே இருங்க. நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் மற்றும் ஊடகத்துறை நம்மளாக படக்குழு நிறுவனம், இந்த படம் கண்மணி பாபா, இந்த படம் பார்த்துட்டு நான் பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் எடுத்த தமன் அவர் நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தை நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பாப்பா மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த மேடை உழைப்பால் எல்லா புகழுமே இறைவனுக்கே. தமிழ் நல்லா வாழணும். அவருக்கு அவரோட படம் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கணும். ஈரோடு மகேஷ் நல்லா வாழணும், ஆரி நல்லா வாழணும், இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா வாழணும், நீங்கள் எல்லோரும் நல்லா வாழணும். இவங்கெல்லாம் வாய்ப்பு தாங்க, இவங்கெல்லாம் சாதிப்பாங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த படம் ஜெயிக்கணும். தேங்க்யூ. மேலே விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை சொந்தங்களுக்கும் அனைத்து ஊடக உறவுகளுக்கும் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்மணி திரைப்படம் வந்து தயாரிப்பாளர் நண்பர் சுந்தர்ஜி அவர் மூலமாக வந்து இந்த வெளியீடு வரைக்கும் கொண்டு வந்து வச்சுருக்காரு. அவர் ஊரில் சொல்லுவாங்க எல்லோரும் வந்து கடைஞ்செடுத்தவர்னு. உண்மையிலே நான் பார்த்து கடைஞ்செடுத்தவர் தான் இவர் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் எல்லாம் அவ்வளோ கணக்கு பார்த்து ஒரு இந்த வெளியீடு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் வந்து என்னோடய உதவியாளர் ராஜதுரை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. அவ்வளோ நல்ல குழுகுழுன்னு ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்குறாரு. மணி புது டைரக்டர் மாதிரி இல்லை. இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படம், மியூசிக் டைரக்டர் சொன்னார் சின்ன படம், கண்டிப்பாக சின்ன படம் எதை வச்சு சொல்கிறோன்னு தெரியாது. ஆனால் பார்க்குறப்போது வந்து ஒரு உங்களை மனசை பாதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல படைப்பாக வரும்போது அது வெற்றி அடையும் போது கண்டிப்பாக அது வேறு லெவலில் பேசப்படும். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் வேலை பார்த்த தமன் பாப்பா எல்லோரும் வந்து இந்த பெரிய வெற்றி அடையணும் இந்த படம் அப்படின்னு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். சிறப்பு விருந்தினரும் தயாரிப்பாளர் சிவி குமார் வெளியிட சிறப்பு விருந்தினர் மற்றும் படக்குழுவினர் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படியே ஈரோடு மகேஷ் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நல்லா இருக்கும்ல. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நான் பார்த்ததுனால வந்து இந்த ஆடியோ லான்ச் வரும்போது சும்மா பாராட்ட வேணாம், இந்த மாதிரி பாட்டு பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், இது நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்ட வேணாம். நிஜமாகவே பாராட்டக்கூடிய ஒரு படமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் படம் பார்த்ததுனால சொன்னேன் நான். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த பாடலாசிரியர் ஒரு சொன்னார், ஒரு ஃபேமிலி விழா, நான் வந்து இங்கே ஒரு ஃபேமிலி ஆகிட்டேன்னு. இதே போல் ஒரு சம்பவம், நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து சேலத்தில் படம் எடுத்தார், அந்த படத்தை ஆடியோ லான்ச் கூப்பிட்டாங்க, நான் அதுக்கு போயிருந்தேன். படம் வந்து ரொம்ப உண்மையாகவே வந்து மச்சான் வந்து டைரக்டர் ப்ரொடியூசரு, அவரோட மாப்பிள்ள வந்து ஹீரோ நடிச்சிட்டு இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை, நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. சின்ன படம் இல்லையா, சின்ன படத்துக்கான எல்லா பிரச்சனைகளும் அப்படியே தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் வந்துச்சு, அந்த படத்து ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து இன்னும் நெருக்கமான ஃபேமிலி ஆகிட்டாங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த போது தான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ குழந்தையோட சேர்ந்து மொத்த ஃபேமிலி படமாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப நாள் பழகும்போது இந்த மாதிரி ஃபேமிலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
இல்லை நான் அதை சொல்ல வரல, ஒரு கல்யாணம் ஆயிருக்கு இந்த கல்யாணத்தில். தமன் அப்படின்னா நான் அவருடைய ரெண்டு படம், என்னோடய ரெண்டு படமும் நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் நிஜமாகவே வந்து இந்த ஃபேமிலி மேன் சீரீஸ் வர ஹீரோ மாதிரி அவர் ஃபேமிலி மேனாக ஆகிடுவார். அந்த படத்து டீமோட எல்லாரோடையும் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஈகோ இல்லாமல் பழகக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்து 2015 ஃபஸ்ட்டு படம் ஒன்று ஆரம்பித்ததுலேருந்து இதுக்கப்புறம் கூட இத்தனை வருஷம் நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், நாங்கள் ரெகுலராக மீட் பண்ணுறோம். இந்த கொரோனாவில் மட்டும்தான் நாங்கள் மீட் பண்ணல, ரெகுலராக ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப நெருக்கமான நட்பு எங்களுக்குள்ளே இருக்குது. இன்னொரு அதே போல் ஒரு டைரக்டராக நான் ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டன் வந்து யோசிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன்னா டக்குன்னு தமன் பண்ணால் இந்த இடம் இந்த கம்ஃபர்டபுளாக இருக்குமே எனக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்துடும். ஏன்னா இது ஒரு சும்மா அவர் நம்ம நண்பர்ன்றதுனால நான் பேச மாட்டேன்னு அவருக்கு தெரியும். என்னென்னா அவர்கிட்ட அந்த கம்ஃபர்ட் இருக்கும், நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்கிரிப்டை கையில் கொடுத்துட்டோம்னா அவர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நம்ம கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது கரெக்டான இடத்துல போய் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்து அவர் ஒரு பெரிய ஹீரோ ஆகி அதுக்கப்புறம் அவர் டேட் இருக்கிறதுனால எனக்கு ஒரு 3-4 படம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த நடக்கும். அதேபோல் ஆரிபுரம் சரி, நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரும் நானும் வந்து 2-3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணோம், கடைசியில் அது கரெக்டாக இன்னும் செட் ஆகாமல் இருக்குது. விரைவில் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட இசையமைப்பாளர் சாய், நான் முதல்ல இந்த படத்தை வந்து அவரோட ஸ்டுடியோவில் தான் நான் முதல்ல பார்த்தேன். அந்த படத்தை பார்த்தபோதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து சிம்பிளாக ஒரு ஹாரர் ஃபிலிமு, நல்லாவே இருந்துச்சு. இது அவர் இந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணதில் மிக முக்கியமான காரணம் வந்து ஒரு ப்ரொடியூசர் அசம்பிள் பண்ணலாம், ஒரு டைரக்டர் அசம்பிள் பண்ணலாம், ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணதுன்றது வந்து ரொம்ப ரேரான விஷயம். அந்த க்ரெடிட் இவருக்கு தான் போகும், இங்கே வரைக்கும் உட்காந்ததுக்கு. அதே போல் வந்து ஃபஸ்ட்டு அக்கா வந்து இந்த சரி ஓகேங்க, சரி போனால் போட்டு சொல்லிக்கலாங்க, நாங்கள் எப்போ தான் யூத் ஆடுது. மரியாதை மொத்தமான அக்காவுக்கு அவர்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா படத்துலையும் வந்து லைனாக ஆடியோ லான்ச் நடக்கும்போது என்ன ஆகுனா எல்லோரும் பேசிட்டு போவாங்க, பேசிட்டு போதுன்னு கடைசியில் அவசரமாக நான் இந்த பாட்டு பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் ஒரு நட்டிங்க சொல்லி கொடுத்து ஓடி போயிடுவார். பாவம் மியூசிக் டைரக்டருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இந்த ஃபஸ்ட் டைமாக வந்து நான் தெரிஞ்சு மியூசிக் டைரக்டர் முதல்ல கூப்பிட்டு அவர் எல்லாருக்கும் நன்றி சொல்ல வச்சதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த உங்களுக்கு அக்காவுக்கு நன்றி. பாடி திரும்பியா நான் யூத் ஆகிட்டேன். சரிங்க ஒருங்கா, இதெல்லாம் வருத்தப்படாதீங்கக்கா. என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறாரு, இது எம்பியாக இருக்கிறார், எம்எம் அப்துல்லான்னு. அவர் எவ்வளோ வயசானாலும் சரி, எவ்வளோ சின்னவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் அண்ணன் தான் கூப்பிடுவார். அது மாதிரி ஒரு நல்ல பண்பு என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த படத்தோட இயக்குனர் மணி, அவர் வந்து இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இங்கே நிற்கிற வரைக்கும் வந்து ஒரு ஆரர் படத்தை எஃபெக்டில் தான் நின்றுட்டு இருக்காரு. அவர் என்னென்னா இந்த படம் ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கப்புறம் படம் ரெடி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ஏதோ வியாபாரம் ஆகிடுச்சு. உண்மையாக சொல்லப்போனால் அந்த படம் வியாபாரமாகி அது நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த படத்துக்கு. ஆனால் ஏதோ ஒரு விஷயமா அந்த படத்தில் ஒரு பேய் படம் மாதிரி எப்போ 12 மணி வரும், எப்போ பேய் வரும், இல்லாட ஹாஃப் அன் அவர் தள்ளி வச்சுறாங்களான்றதில் அந்த மாதிரியே நடக்குது இந்த படத்தில். இல்லையா மணி? அதாவது ஒரு படம் வியாபாரமாகவும் இருக்கும், ஒரு படம் விற்காமல் இருக்கும், ஏதாவது நடக்கும். ஆனால் இந்த படத்துக்கு இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது ஏதோ ரிலீஸ் ஆகிறதுக்கு மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அது ஏன்னே தெரியல. அந்த பேய் இன்றைக்கி பிடிக்கிறோம், யாரும் கண்டுபிடிச்சி பிடிக்கிறோம். அந்த பாப்பா மானசி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷூட்டிங் போனோம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்றங்க. பேய் படத்தில் நடிச்சுட்டு ஜாலியாக இருந்துச்சுன்ற பேயும் அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ இந்த படம் தியேட்டரில் படம் பார்க்கும்போது ஒரு சின்ன படமாக ஒரு பேய் படமாக உங்களுக்கு வந்து ரெகுலரான ஒரு படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேய் படங்கள் எத்தனையோ ஆறார் படங்கள் வார வாரம் வந்துட்டுருக்கு. இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேய் படமாக இருக்கும். ஸோ இந்த டீமில் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த படம் மூலமாக எல்லாருமே பெரிய பெரிய லெவலில் அடுத்த லெவலுக்கு பொண்ணு வாழ்த்தி நன்றி எடுக்கவே பண்ணிக்கலாம். நன்றி. அடுத்த நாள் மேடையில் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும், ப்ரொடியூசர் சார், டைரக்டர், நண்பர்கள், அப்புறம் என்னோடய க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் ஸ்டார்ட் பண்ண ஃபிலிம் அது. அண்ட் ராஜேந்திர பிரசாத் சார் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுன்னு வரல, வேற ஒரு பெரிய படத்தை வந்து தெலுங்கு ரீமேக் வாங்கலான்னு சொல்லி வந்தார். ஸோ அவருக்கு இந்த கதை சொல்லி ரொம்ப பிடிச்சி போய் ஸ்ரீமணி அவர் ஒரு சின்ன பட்ஜெட்டில் பிளான் பண்ணலான்னு சொல்லி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார்.
அப்போ ப்ரொடியூசர் வந்து அதை நான் டேக் ஓவர் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னதுக்கப்புறம் ஒரு பெட்டர் பட்ஜெட்டில் வந்து வீட் பிளான்ட் பிளான் பண்ணி ஷூட் பண்ணோம் கொடைக்கானலில் பேபி மானஸ்வி லாரன்ஸ் அண்ட் நாகா சிங்கமொழி அண்ணன் டோட்டல் குரூ அண்ட் மியாஸ்ரீ அவங்க தான் ஹீரோயினாக பண்ணாங்க அவங்களால வர முடியல எனக்கு. ஸோ ஒரு மோர் தென் அ ஃபேமிலி இது எல்லாரோட இன்டெகிரல் எஃபர்ட் அதாவது ஒரு படத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேரோட உழைப்பு இருக்கும் இது அப்படி கிடையாது ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க. மெயினாக சினிமோட்ராஃபர் இன்றைக்கி வரல ராஜதுரை சார் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் அண்ட் கோரியோகிராஃபர் அத்தனை பேருமே அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து மியூசிக் டைரக்டர் எடிட்டர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்க்ரீன் பிளேயில் பண்ண படம். இதுக்கு முக்கிய காரணம் ஸ்ரீமணி தான். இந்த மாதிரி ஒரு பிளாட்டை நிறைய ப்ரிமைஸ் பார்த்துருப்போம். ஒரு பேய் வீடு ஒரு குடும்பத்தோடு போவாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு. இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மெட் இது வரைக்கும் நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த படம் ஃபஸ்ட்டு ஷோ போட்டோம், ஃபஸ்ட் ஷோ போட்ட அன்றைக்கி பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அது நம்ம சுந்தர் சார் தான் வாங்கினார். நம்ம படம் ரொம்ப கம்மி பேர் தான் பார்த்தாங்க இந்த படத்தை. பார்த்த அத்தனை பேருமே இந்த படத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இதில் ஏதாச்சும் ஒரு அவங்க பார்ட் நான் வந்து ஏதோ ஒன்று சேல் பண்ணுறதுக்கோ டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்குறதுக்கோ அத்தனை பேர் முன்னுக்கு வந்தாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஃபிலிம். நான் நடித்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அது. அதுக்கு டோட்டல் கிரெடிட்ஸ் டு த டேரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர். இந்த மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் வந்து மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர். ஏன்னா நிறையது வந்து விஷுவல்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த இம்பேக்ட் உங்களுக்கு ஆழமாக பதிகிறதுக்கு இது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரஹ்மத் தான் இருக்கட்டும் அண்ட் சாய்ப்ரோ வெரி நைஸ் மேன் என்னோட பெஸ்ட் படி ஆகிட்டார். இந்த டீம் ஐ திங்க் நாங்கள் மேலும் மேலும் சேர்ந்து இந்த படம் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வந்ததுன்னா ஒரு கண்டிப்பான ஒரு வெற்றி படம் அமையும். தொடர்ந்து நாங்கள் நிறைய படம் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் லாஸ்ட் மினிட்ல தான் இதை ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது இந்த ஆடியோ லான்ச். ஏன்னா எல்லோரும் மற்ற ஒர்க்கில் இருந்தாங்க. ஸோ சாரி ஏன்னா நிறைய பேர் கூப்பிட முடியல. இந்த லாஸ்ட் மினிட் கால் நம்பி லைக் எங்கள் எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணி ஆரி ப்ரோ மகேஷ் கேபிள் சங்கர் அண்ட் மாரண்ண பாக்யண்ண அண்ட் ராஜன் சார் ஜீவன் சார் அசோக் சார் அகமத் ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வந்திருக்கு அத்தனை பேருக்குமே. ஐ எம் டோட்லி ஹாப்பி. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் மொமெண்ட். இங்கே ஸ்டேஜில் இந்த டெக்னீஷியன்ஸ் க்ரூ நீங்கள் பாருங்கள். எஸ்பெஷலி லாரன்ஸ் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டராக மாறுவார். இட் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் டேனியல் பாலாஜி எப்படி பார்த்தீங்க, ரகுவரன் சார் எப்படி பார்த்தீங்களோ அந்த லீக்ல நடிச்சிருப்பார் இந்த படத்தை. ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் த ஃபிலிம் சிங்கிள் ஹேண்டட்லி ஒரு ஆக்டர் டேக் ஓவர் பண்ணார்னா இந்த படத்தில் வந்து மேஜர் கிரெடிட் கோஸ் டு லாரன்ஸ். அதுக்கப்புறம் பேபி மானஸ்வி ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து லைக் இட் பி அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேடையில் அமர்ந்த அனைவருக்கும் விழாவில் கலந்துக்கிட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கடவுளுக்கும் மனமார்ந்த நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். எஸ்பெஷலி நானே கொஞ்சம் ஈவெண்ட்டுக்கு லேட்டாக வந்துட்டேனே யோசித்தேன் பிகாஸ் பல இடங்களில் டேக் டைவர்ஷன் ஆகிடுச்சு. மழையை தாண்டி ஒரு வீக் டேயில் இவ்வளோ நல்ல உள்ளங்கள் இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் கவிதா அம்மா சொல்லமா, ஏன்னா அவர் அக்கானு கூப்பிட்டாரு. கவிதா மேம்க்கு மனமார்ந்த நன்றிக்கா. பிகாஸ் ஈரோடு மகேஷ் நண்பர் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பித்தார். ஒரு தியேட்டரில் படம் பார்க்குறதே எவ்வளோ கஷ்டம். அண்ட் நான் பல வருடங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் ஷோவில் உட்காந்து நம்ம 10 ரூபா டிக்கெட் நண்பர்கள் எவ்வளோ ஆக்சுவலி கஷ்டப்பட்டு இப்படி பார்க்குறாங்கங்கிற விஷயத்தை இன்றைக்கி ஆஃப்டர் வெரி லாங் டைம் உணர்ந்தேன். அண்ட் அங்கேருந்து பின்னாடி வந்து அந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஷோவில் அங்கேருந்து படம் பார்க்குறதுக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. அதே போல் இங்கே இந்த மேடையில் உட்காந்து நல்ல நிறைய நண்பர்கள் இருக்காங்க. தமன் இஸ் அ குட் ஃப்ரெண்ட், லாரன்ஸ் சிவம் நம்ம பேசுகிறோம். ஐ வாஸ் வெரி ஹாப்பி வென் நான் வந்தோடனே அவரை கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸில் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அண்ட் அவர்கிட்ட சொன்ன நண்பா, நான் படத்தை இன்னும் பார்க்கல, பட் சம்மன் ஹட் சீன் த ஃபிலிம் அண்ட் உன்னோடய ஒர்க்கை ரொம்ப பாராட்டினாங்க. ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அது இந்த ஸ்டேஜில் பல பேரோட நல்ல உள்ளம் அதை பிரதிபலிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பா. காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ அண்ட் மோ பவர் டு யூ. அண்ட்
என்னை விழாக்கு கூப்பிட்டது வாஸ் ஒன் மிஸ்டர் ஜி சுந்தர், கோபால் சுந்தர் அவர்கள். அவரை நேரில் இன்றைக்கி தான் சந்திக்கிறேன். ஃபோனில் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்பில் இருப்போம். அண்ட் மகிழ்ச்சி என்னென்னா, ஆஃப்டர் லாங் டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகேஷ் அகைன் சொன்ன மாதிரி இந்த தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ஜனரஞ்சகமாக ஆடியன்ஸஸ் ஆர் கம்மிங். ஒரு நல்ல படைப்பு வந்ததுன்னா அதுக்கு ப்ராப்பரான அங்கீகாரமும் கொடுக்குற தன்மை நம்ம ஆடியன்ஸஸ்ட்டு இருக்குது. அண்ட் ஐ ஆம் ரியலி கிளாட் ஒரு டாக்டர்லேருந்து ஆரம்பித்தது, பெரிய படங்கள் சின்ன படங்கள், டுடே வென் மாநாடு இஸ் டூயிங் வெல், இவ்வளோ மழைக்கு மத்தியில் வென் பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் ஃப்ளாக்கிங் த தியேட்டர்ஸ், நம்பிக்கை நீங்கள் மட்டும்தான். பிகாஸ் இருட்டில் உட்காந்து உங்களோட வாழ்க்கையோடு இந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டு கால் மணி நேரம் செலுத்தலான்னு நீங்கள் டிசைட் பண்ணி பல பேரோட வாழ்க்கையில் பிரகாசம் கொண்டு வரீங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஆஸ் ஆடியன்ஸஸ். கோபால் சுந்தர் சார், இன்ஃபேக்ட் கண்மணி, இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தோட குட்டி மகாலட்சுமி இந்த ப்ரொடியூசருக்கு இந்த டீமுக்கு நிறைய லக்ஷ்மி சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். த டைட்டில் இஸ் பேஸ்ட் ஆன் த லிட்டில் சைல்ட் அண்ட் அவர் மெச்சியோட இப்படி இவ்வளோ அழகாக நம்ம முன்னாடி இன்றைக்கி பேசுகிறா. ஸோ இட்ஸ் பீன் அ லாங் டைம் ஃபார் த மூவி டு கெட் ரெடி அண்ட் ஃபைன்லி ரீச் இந்த தருணத்துக்கு. பிகாஸ் கோபால் சுந்தர் சார் நடுவில் பண்ணிய சேர்த்த ட்ரெய்லர் சில ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அசோக் இதோட பிஸ்னஸோட மூமெண்ட்டுக்கு நீங்களும் என்ன, ஹீ ட்ரைட் இஸ் பெஸ்ட். ராஜேந்தர் சார் இன்றைக்கி தான் ஐம் சீயிங் ஹிம் நேரில், பட் கோபால் சுந்தர் சார் தான் எனக்கு அறிமுகமாயிருந்தார். அண்ட் லிட்ரலி ஃபார் அ மாடரேட் பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட ஒரு அழுத்தமான நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு கதைக்கும் ஒரு போராட்டம் இருக்குது. ஐ திங்க் இது பல ஷோஸும் போட்டு ஐ திங்க் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு போடுறாங்க, பயர்ஸ்க்கு போடுறாங்க, பிஸ்னஸ்க்கு ஒரு ஷோவெல்லாம் போட்டு வந்தாம் பார்த்தாம் பாராட்டினா ரிப்பீட்டு, வந்தாம் பார்த்தாம் பாராட்டினா ரிப்பீட்டு, வந்தாம் பார்த்தாம் பாராட்டினா ரிப்பீட்டு. நிறைய பேர் வந்தாம் பார்த்தாம் பாராட்டு அப்பீட் ஆகிடுது, பிஸ்னஸ் பேசலையே தலைவா அந்த ஸ்டேஜில் ஒரு படம் போராடுது. பட் டிஸ்பைட் தட் வென் இட் ஹஸ் ரீச் திஸ் ஸ்டேஜ் அண்ட் கடவுள் அனுகிறதுல ரிலீஸஸ் நடந்து திரையிலையும் சரி பல பேரலல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, ஓடிடி பல விஷயங்கள் இன்றைக்கி அமையிறப்ப ஐ விஷ் மனசார டு தி என்டையர் டீம், தி க்ரூ, தி ஆக்டர்ஸ், எவ்ரிபடி பார்ட் ஆஃப் த டீம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் பிரார்த்தனைகள் தட் திஸ் ஃபிலிம் ஷுட் ரீச் அன் ஆடியன்ஸ் இன் குட் லைட். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் God bless all of you. Nice to see a lot of known friends, everybody for that matter. ஒரு சில பேரை மிஸ் பண்ணிட்டேன் வேறு, என் பேரே மேடையில் கூப்பிட்றப்ப மிஸ் பண்ணாமல் கடைசியில் கூப்பிட்டதுக்கு நன்றி சிஸ்டர். Lots of love to you and God bless you. Thanks for being here. சந்தோஷமாக ஆரோக்கியமாக எல்லோரும் இருப்போம். கண்மணி, ஆல் தி வெரி பெஸ்ட் தி என்டையர் டீம். காட் பிளஸ். தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் இந்த ஒரு டைலாக் மேமி சமூக வலைதளங்களில் தெரிக்க விட்ட அன்பு நண்பர் மாறன் அவர்களை ஒரு அஞ்சு நிமிஷம் இசையால் ரசிக்கலாம், பார்க்கலாம், பேசலாம். பேசுங்க. பத்தாம் வயசு, அதாவது தொகுப்பாளர் மானஸ்வியுடைய தங்கை கவிதா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. வழக்கமாக வந்து எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தான படங்கள்லாம் வந்து மேடத்துக்கு தான் நோட்ஸ் எடுத்து கொடுத்துருப்போம், மேடம் அவரை கூப்பிடுங்க இவர் கூப்பிடுங்கன்னு. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து என்ன கூப்பிட்ருக்காங்க ஸ்டேஜில், அதுக்கு ரொம்ப நன்றி. வழக்கமாக எல்லாருக்கும் கதவு திறந்து விட்றேன், நான் இன்றைக்கி எனக்கு கதவு திறந்து விட்டுருக்காங்க, அதே கதவு திறந்து விட்டுருக்காங்க, அதே வழியாக ஓடுரு அப்படின்ற அம்மகே சார். ஓகே ஓகே. ஆக்சுவலி வந்து என்னென்னா, இப்போது இந்த கண்மணி படம் வரும்போது சொன்னாங்க சின்ன படங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க பெரிய விஷயம். இது சின்ன படங்கள்ல எல்லா படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். பர்டிகுலராக இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் இல்லாமல் இந்த எதிராக உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே இந்த கண்மணி படத்தோட சம்மந்தப்பட்ட குழு. எப்படின்னா, ஒரு ரெண்டு வருஷமாக இந்த கொரோனா டைமில் சாய் ஸ்டுடியோவில் தான் நாங்கள் இருப்போம். டோட்டலாக எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமாக அதுக்கு இதுன்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் உட்காந்துருப்போம். அது எதனா ஒன்று எழுதிடாதீங்க. அப்போ என்ன ஆகுனா, ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து சாய் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பழக்கம், எல்லா டீமும் சரி. இன்றைக்கி என்னால் வந்து உடம்பு சரியில்லை, இருமல் வர முடியல, டே நைட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அதனால் எவ்வளோனா நைட்டு சாய் அதெல்லாம் முடிய முடியாதுனா நீங்கள் சும்மாவது வந்து உட்கார, நாங்கள் நான் சொல்லிட்டேன் சும்மா அப்படி உட்கார முடியாதுனா எதிராக உட்காந்தா கூப்பிடுவீங்க, அதுக்கப்புறம் பேச கூப்பிடுவீங்க, இது வேணான்னு சொன்னேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சின்னு இருக்கிறல்ல நீ, அந்த மாதிரி இந்த படம் வந்து எவ்வளோ ரிஸ்க்கு கஷ்டமான விஷயங்கள்னு யாரும் பேசலை கிட்டத்தட்ட. ஏன்னா அதை எதுக்கு பேசணும், சரி ஓகே அப்படின்னு. இந்த படம் கொஞ்சம் லேட்டாக ஆக ஒவ்வொருத்தரும் சாய் ஸ்டுடியோவில் படங்கள் பார்க்கும்போதோ எல்லாரையும் கூப்பிடணும் இந்த படத்துக்கு, நடித்தவங்க டெக்னீஷியன் எல்லாமே. ஆனால் மெயினாக ஒருத்தரை கூப்பிடணும், ஆனால் அவங்கள கூப்பிடக்கூடாது,
அவங்க தான் மெயின்னு. ஆனால் அவங்கள கூடக்கூடாதுன்னு நாங்கள் எல்லாமே ஒரு முடிவில் இருந்த ஆள் வந்து மானஸ்வி. ஏன்னா இந்த படத்தில் கொஞ்சம் சின்ன பாப்பாவாக இருக்கும், வளர்ந்ததுன்னா இது எப்போ எடுத்த படம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கூப்பிடாமல் இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி கொட்டாச்சு டெய்லி எழுந்த உடனே தலையில் கையை வச்சு அழைத்து நிற்கிறான் போல, இது பாப்பா வளர்ந்துற போது என்ன வந்த உடனே சொன்னேன் நான். அதுக்காகவே தம்புல்ஸ்லாம் தச்சிக்கினு டெய்லி பார்த்துன்னா இருக்கேன். அதனால் இந்த படத்தோடைய பின்னணியில் வந்து அவ்வளோ கஷ்டங்கள் நிறைந்திருக்கு. இன்றைக்கி இதே தேட்டரில் இந்த படத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்கணும், நிச்சயமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நூன்ஸோ படம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான் பேச்சு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு, நன்றி, வணக்கம். நன்றி. அன்பிற்கும் மரியாதைக்குரிய மேடையிலே அமர்ந்திருக்கிற வல்லவர்களே, இந்த கண்மணி படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்த வந்திருக்கிற கீழே அமர்ந்திருக்கிற நல்லவர்களே, பல படங்களிலே கவிதை வடிவிலே வரவேற்பு கூறுகிற என்னுடைய அக்கா கவிதா அவர்களே, ஏன்னா எது சொன்னாலும் கோச்சுக்கு போகிறதில்லை, அவங்க எல்லாத்துக்கும் சிரிச்சுக்குவாங்க. ஏன்னா கண்மணிக்கு தங்கச்சின்னும் போது மானசி, மானசிக்கு தங்கச்சின்னு கூப்பிட்ற தைரியம் உனக்கு இருந்தால் எனக்கு அக்கான்னு சொல்கிற தைரியம் இருக்காதா? அதனால் சொன்ன தங்கச்சி, கோச்சுக்க வேண்டாம். இந்த படத்தின் தயாரிப்பாளர் சுந்தர் அவர்கள், ஜி சுந்தர் அவர்கள் நேற்று தொலைபேசி மூலம் என்னை அழைத்தார்கள். இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழா நீங்கள் வரணும் அப்படின்னாரு. சின்ன படம்னா நான் கண்டிப்பாக வருவேன், பெரிய படம்னா சத்தியமாக போகமாட்டேன். சின்ன பட தயாரிப்பாளர்லாம் கொடுக்குற மரியாதையை இந்த பெரிய படத்தில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதனால் நமக்கு மரியாதை வேணும். ஏன்னா மானம் உள்ளவர்கள் மரியாதையை தேடுவார்கள். என்னுடைய அருமை தம்பி சி வி குமார் பல படங்கள் எடுத்திருக்கிறார், நல்ல தயாரிப்பாளர். அவர் சுந்தர் கூப்பிடும்போதே, நீங்கள் வந்தீங்கன்னா களைகட்டும் சார் கூட்டம் அப்படின்னாரு. என்ன களைகட்டனே தெரில, எனக்கு எதுக்கு வரேன்னா அந்த படம் கல்லா கட்டணும், வசூல் கல்லா கட்டிச்சா அப்படின்னா வசூல் வரணும். அதுவும் கண்மணின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்களே, அது போதும் எனக்கு. தமிழ்நாட்டில் தமிழில் ஒரு அற்புதமான தலைப்பு கண்மணி, எத்தனை அற்புதம். அதில் அந்த பிள்ளை இந்த கொட்டாச்சி காமெடி நடிகருக்கான ஒரு தடவை பரமபத ஆட்டம்னு சத்யம் தியேட்டரில் அதை இசை வெளியிட்ட நடந்தது. இந்த பிள்ளை கொட்டாச்சி அந்த குழந்தை அவங்க அம்மா எல்லாம் இப்படி உட்காந்துருந்தாங்க ஆடியன்ஸில். இந்த குழந்தைய சொல்லும்போது நின்னது. அது அந்த படத்தில் சரி, நான் படம் பார்த்த முன்னாலேயே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்த படத்தில். அதனால் நான் சொன்னேன், அப்பா அம்மா குழந்தையோட மேடைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு மக்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி அதுக்கு அன்றைக்கி ஒரு சால்வ் போட்டேன். இன்றைக்கி அந்த பிள்ளை எனக்கு பேசுகிறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, நானே தான் பேசுகிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு ஹீரோயினி யாருமே தானாக பேசுறதில்லம்மா, எழுதி கொடுத்ததையே அது மாடு வந்தாரு, இந்த மனுஷன் போனார். அந்த மாடு வந்தாரு, இந்த மனுஷன் போகுது. ஆக அக்ரீனிக்கும் உயர்தினைக்கும் அர்த்தம் தெரியாதவங்கெல்லாம் இன்னைக்கு நடிக்க ஆகி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அதை பெரிய ப்ரொடியூசர் நம்ம ஹீரோக்கள்லாம் கைகோப்பி வணங்க வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ ஹீரோயின்கள் இருக்காங்க, நல்ல பிள்ளைகள் நடிகர்கள் அற்புதமாக தமிழ்நாட்டில் இருக்குது. அது ஏதோ நம்ம தயாரிப்பாளர் கண்ணில் பட்டு ஒன்றும் ப்ரோஜனம் இல்லைங்க. இந்த டைரக்டர் கண்ணில் பண்ணணும், ஹீரோ கண்ணில் பண்ணுங்க, அவங்களுக்கு பிடிச்சாதாங்க அவங்க ஹீரோயின் ஆவாங்க. எங்கள் தயாரிப்பாளர் இஷ்டப்பட்டு யாருமே நடக்கிறது இல்லைங்க. ஒருத்தர் யாரோ இந்த ஜெய்பீம் படத்தில் ஜெய்சூர்யா அந்த காலண்டரை பார்க்கலையா, படத்தின் தயாரிப்பாளர் ஆச்ச, அவர் எப்படியே பார்க்க போனார்னு ஒரு கேள்வியை வினயம் பிடிச்சவனுங்க வீண் வம்புகாரனுங்கெல்லாம் கேட்டானுங்க. நான் ஒரு
யூடியூபில் சொன்னேன், ஐயா எங்கள் ப்ரொடியூசருக்கு ஒன்றுமே தெரியாதுயா, படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அப்புறம் பணம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டுக்குவாங்க, ஷூட்டிங் ஆரம்பித்தா பணம் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்களே தவிர ப்ரொடியூசர் எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இது இயற்கையாக நடக்கிறது. நாங்கள் மூணாம் பட்சத்துக்கு போயிடுவோம் தயாரிப்பாளர்கள், அந்த நிலையில் தான் எங்கள் கதி இருக்குது. அதனால் முதல் இந்த படம் சின்ன படம் சின்ன படம்னு சொன்னாங்க. நான் கேபிள் சங்கரை கேட்குறேன், உங்கள் அனுபவத்தில் எது சின்ன படம் எது பெரிய படம் சங்கர், எது சின்ன படம்? வெற்றி பெற்றதெல்லாம் பெரிய படம், தோல்வி அடைந்ததெல்லாம் சின்ன படம். நான் இப்போ பகீரமாக சொல்கிறேன், பிகில் சின்ன படம், நஷ்டம் தயாரிப்பாளருக்கு நஷ்டம், என் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினாங்களே. நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் கேட்டுங்க, ஒரு நான் தம்பி இப்படி பார்க்குறேன், என்னடா அப்படின்னு, ஹீரோ எத்தனை கோடி வாங்கினார் என்ற ஒரு வெற்றி, நடிகை எத்தனை கோடி வாங்கினார் என்பதில் வெற்றி, டைரக்டர் எவ்வளோ கோடி செலவு பண்ணார் என்பதில் வெற்றி, தயாரிப்பாளருக்கு ஒரு 10% லாபம் கிடைத்ததா அது வெற்றி. அதுக்கு இன்னொன்று கடைசி இருக்கு, அதை வாங்கிய டிஸ்ட்ரிபியூட்டர், வாங்கிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 10 காசு சம்பாரிச்சானா அது வெற்றி. கோடி கோடி வாங்கி வீட்டில் படம் ரிலீஸ் ஆச்சா ஆலையா டப்பிங் முன்னால எனக்கு பணத்தை வெட்டு. சில ஹீரோ நம்பி எதுக்கு சார் நான் பிடிக்கணும், கோச்சிக்காதீங்க, நான் யாரையும் சொல்ல, நான் ஆந்திராவில் இருக்க ஹீரோக்களை பற்றி பேசிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டு ஹீரோவை பற்றி பேசலை. ஐயோ அவங்க கலை கடவுள், அவங்களாம் கலை கடவுள், அதனால நம்ம அவங்கள பற்றி பேச தகுதி எனக்கு கிடையாது. 9 படம் எடுத்து 5 கோடி ரூபா லாஸ் ஆன எனக்கு, அப்புறம் இந்த திருட்டு விசைடு எடுத்து போராடி என் சினிமா நல்லா இருக்கணும்னு 5 நாள் ஜெயிலில் இருந்த எனக்கு, சினிமா ப்ரொடியூசர் எல்லாருமே நல்லா இருக்கணும், தொழிலாளி தொடங்கி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பித்து ப்ரொடியூசரில் ஹீரோ வரை எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறேன், இன்னும் போராடுறேன். அதை என்ன பொருட்டாக யாரும் நினைக்க வேண்டாம், நான் ஒரு கொத்தடிமை, சுமனாக ஏதோ ஒரு மூலிலேருந்து கத்திட்டுருக்கேன். சூர்யாவுக்கு இந்த படத்தை எதிர்த்தாருன்ற உடனே 15 யூடியூப்பில் நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அப்போ ஏன் சூர்யாவுக்கு தெரியாதா, சூர்யா கார்னர் பண்ணப்படுறார், சூர்யா ஆக்சுவலாக கார்னர் பண்ண அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன, எங்கள் ப்ரொடியூசருக்கு எதுவுமே தெரியாதுங்க, யாருக்கு தெரியும், இந்த ப்ரொடியூசர் கேட்டு பாருங்கள், எங்கே சேர் போட்டாங்க, எங்கள் காலண்டர் வச்சாங்கன்னு ஏதாவது தெரியுமா, பணம் இருக்குதான் தான் பார்க்குறாங்களே தவிர ப்ரொடியூசர் எங்கே இருக்கான்னு பார்க்குறதில்ல, நாங்களும் அதில் என்ன வச்சு ஷூட் பண்ணுறாங்க என்பதும் தெரியாது. சூர்யா அதை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் இருந்தால் கூட அவர் ஒரு நல்ல நடிகர், அந்த படத்தில் வாழ்ந்திருக்கார், வழக்கறிஞராக வாழ்ந்திருக்கிறார், ஒரு அற்புதமான படம், உலக லெவலில் தமிழ் சினிமாவை கொண்டு போகிற ஒரு அற்புதமாக இருக்கும். இதை போட்டு தொங்குறீங்களே, இதை போட்டு தொங்குறீங்க, அதில் ஏதாவது ஒரு கனி விழுந்ததுன்னா அடைக்கிறோம். அதனால் யாரோ சொன்னாங்க முன்ன ஒரு ஆடியோ நேர்லியம்மா, பேரரசும் ஆர்வி உதயகுமாரும் ராஜன் சார் பேசினா கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார், ராஜன் சார் பேசினா கண்டனம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இவன் யார் பேரரசு சொல்லிட்டு ஆர்கே செல்லுமணி பர்த்டே அன்னைக்கு போயிட்டாங்க. நான் பேசும்போது சொன்னேன், நான் பேசினா கண்டன் கிடைக்கன்றாங்க, சிலர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, ரெண்டும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் 6 கண்டெய்னரை காணுமே 4 வருஷமா. கண்டெய்னர் இந்த நாட்டில் இருக்க ஏழை மக்களின் பணத்தை 6 கண்டெய்னரில் அடுக்கி வச்சு எங்கே போச்சுன்னே தெரியலையே, அந்த கவலையில் நான் இருக்கேன். அது மேலிடத்தில் உட்காந்துருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் தெரியும், மேலே உட்காந்து ஒருத்தர் அவங்களுக்கு தெரியாது என்னன்னு, ஏன்னா ஆந்திரா பேங்க்லேருந்து வந்தது, ஹைதராபாத்லேருந்து வந்ததுன்னு கணக்காட்டி எங்கேயோ கொண்டு போய் முடிச்சுட்டாங்க. அந்த கவலை எனக்கு இருக்குது. நான் 2 விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் சார். முதல்ல இந்த படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர் சந்தோஷமாக இருக்கணும், படம் ரிலீஸ் போகுது எங்கள் தயாரிப்பாளருக்கு வர கஷ்டம் இருக்குது பாருங்க சார். ஒரு முறை கேட்டேன் சார், லைட் பாய் கேட்டேன் சார், யோ உன்னை யாரையா பணம் எடுக்க வர சொன்னது, நான் அப்போ சொன்னேன் டேய் டேய்
என் ஆள் படம் எடுக்க வரலாம், உன் ஹீரோவுக்கும் சம்பளம் கிடையாது, உன் ஹீரோ இன்னைக்கு ஒன்றும் கிடையாது, டைரக்டருக்கு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு சம்பளம் கிடையாதுரா, வீட்டில் சாப்பாடு கிடையாதுன்னு சொன்னேன். உண்மைதானங்க, ஒரு ப்ரொடியூசரை போய் அப்படி கேட்க எத்தனை சோதனைகள், எல்லாமே ஒரு இந்த பொட்டுக்கும் இந்த சாரிக்கும் மேட்சிங் வரலைங்க. ஒரு படத்தில் பொட்டு இருக்க அதுக்கும் இந்த ஜாக்கெட்டு சாரிக்கு மேட்ச் ஆகணுமா, பொட்டு வாங்க சொல்லி அனுப்பிட்டாங்க, ஒரு மணி நேரம் டிலே ஆச்சு. அந்த ஒரு மணி நேரம் டிலேனா என் தயாரிப்பாளுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் 2 லட்சம் பட்ஜெட்டை பொறுத்து, இல்லை 50,000 கூட சின்ன பட்ஜெட்டாக இருந்தால் 50,000 செலவாகும். அதை பற்றி யாராவது யோசித்தாங்களா, அங்கே நடிகை யாராவது யோசித்தாங்களா? இல்லை, இது மேட்சிங், நீ மேட்சிங், எங்கள் ஆள் சேச்சிங் கடங்காரனால். நம்ம ஈரோடு மகேஷ் கூட சொன்னார், அவர் ஒரு நல்ல நடிகர், விஜய் டிவியில் பெருசாக வர, அவர் நடிகராக வரணும், நடிகராக வருவார். அவர் சொன்னார், நான் பேசின ஏதோ பிரச்சனை இல்லை, இல்லை அந்த ரீச் தான் பிரச்சனை இல்லைன்னா அது ஏன் ரீச் ஆக போகுது? நான் நல்லா பேசுவேன், அதான் நீ அந்த விஜய் டிவியில் கலக்கிற மாதிரி இங்கே கலக்காத. என்ன ஒன்று ரெண்டு விஷயம் சொல்கிறேன் தம்பி, நான் இங்கே நான் தொடர்றதில்லை, இப்போ இங்கே நடிகர்களை நான் தொடுவதில்லை, தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, நான் அவங்கள பெருசாக நினைக்கலை. நல்லதும் கெட்டதும் அவர்களாலும், அதை விட இயக்குனர் தான். ஒரு படத்தின் கேப்டன் ஆஃப் தி ஷிப் இயக்குனர், அந்த ஹீரோவையே இயக்குபவர், உருவாக்குபவர். இப்போ என் தன் இந்த படத்தின் ஹீரோ அடுத்து ஹீரோ ஆவார்னா அதுக்கு இயக்குனர் தான் பொறுப்பு, அது அவர் அமைத்த கதை வசனம் தான் பொறுப்பு. ஆனால் ப்ரொடியூசர் தப்பிக்கணும்னா அவர் பண்ணுற பட்ஜெட் தான் பொறுப்பு. நீ ஒரு பட்ஜெட் போட்டு அதை விட போனீங்கன்னா, செட்டில் வந்து சீனை யோசித்தீங்கன்னா என் ப்ரொடியூசர் காலி. ட்ரீட்மெண்ட் 6 மாதம் எடுத்துங்க, வசனம் எழுத 6 மாதம் எடுத்துங்க, ஆனால் ஷார்ட்டுக்கு வந்தால் ஷூட்டிங் வந்தால் 30 நாள் 35 நாள் சின்ன படம் முடியும். ராமநாராயண கணக்கெடுத்துங்க சார், ராமநாராயண் ஒரு பல்கலைக்கழகம் சினிமாவில் வாழ்ந்துட்டு போயிருக்கான் சார், 18 நாள் டைலக் போஷன், 18 அல்லது 21 நாள் பாட்டு, நான் பாட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார், பாட்டு 3 நாள் 5 நாள் சண்டை காட்சி 2 நாள் தான், 2 ஃபைட் எடுத்துடணும், சண்டைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க. அப்போ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, மாடு கழுத நாய் குரங்கு, ஹீரோ கூட அவர் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. இந்த ஜென்மங்களை வைத்தே அவர் படம் எடுத்து 100 நாள் ஓட்டியிருக்கிறார், 60-70 படங்கள் 100 மாலுக்கு மேலே ஓடி இருக்கு. ஆனால் அவர் பையன் ஒரு பெரிய பட்ஜெட் எடுத்து பாவம் கஷ்டப்படுறார், சின்ன சின்ன படங்கள் எடுத்து ஒரு 100 கோடி 150 கோடிக்கு மேலே சொத்து வாங்கிய ராமநாராயணன், அவர் மகன் ஒரு பெரிய படம் எடுத்து இன்றைக்கும் கஷ்டப்படுறார். என்ன படம் எதுலாம் சொல்ல விரும்பலை. இப்போது கேரளாவில் சார், ஒரு பையன் ஒரு தம்பி ஹீரோவை பட்டு புது தம்பி படம் போட்டு எடுத்தாங்க, படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. உடனே அடுத்த படத்துக்கு அந்த தம்பி சொல்கிறாரு, 5 கோடி சம்பளம் சொன்னார், சங்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 5 கோடி சம்பளம் சொல்கிறார். உடனே அந்த அசோசியேஷன் கேரளா ப்ரொடியூசர் கவுன்சில் அந்த பையனை ரெட்டு போட்டு உன்னை யாரும் புக் பண்ணக்கூடாதுன்னு சார். இந்த ஆண்மை இங்கே யாருக்காவது இருக்கா? தமிழ்நாட்டில் சங்கம் நடத்துகிறாங்களே, இந்த ஆண்மை ஆளுமை திறன் எவனுக்காவது இருக்கா? ப்ரொடியூசர் கவுன்சிலை தவிர பலம் வாய்ந்தது இங்கே தமிழ்நாட்டில் எந்த அசோசியேஷன்? எந்த அசோசியேஷன் கிடையாது. ப்ரொடியூசர் முதலீடு போட்டு படம் எடுக்கிறானே அவன்தான் தலைமைங்க. அப்புறம் அந்த பையன் குறைச்சிக்கிட்டு 5 ரூபாய் முதல்ல வாங்கியிருந்தா அது 10 20 படிப்படியாக. எம்ஜிஆர் வந்தாருங்க, எம்ஜிஆர் சிவாஜி எவ்வளோங்க வாங்கினாங்க? முதல்ல 25 5. ஜெய்சங்கர்னு ஒரு புண்ணியமா, கடைசியில் 100 படத்தில் வாங்கினது 100வது படத்துக்கு வாங்க 1 லட்சங்க சம்பளம். எது தெரியுமா? வண்டிக்காரன் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய கதை வசனம். அந்த படத்தில் தாங்க 1 லட்சம் சம்பளம். எம்ஜிஆரும் சிவாஜியும் விட
சந்திரபாபு முதல்ல 100,000 வாங்கிட்டார். சந்திரபாபு எம்ஜிஆர் நான் கேஎஸ் கோபாலகிருஷ்ணனோட இந்த பணமா பாசமா குலமா குணமெல்லாம் எடுத்தார். ஒரு சிங்கம், தமிழ் சிங்கம். அவர் பேசும் தெய்வம் படம் எடுக்கிறாரு, சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் சிவாஜியுடைய தம்பி தான் பேசுவார், பணம் பேசுவார், டேட் கொடுப்பார். சண்முகம் அவர் கற்பகம் ஸ்டுடியோவுக்கு வந்து நம்ம கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் உட்காந்து, முதலாளி போன படம் 75 ரூபா சம்பளம் கொடுத்தீங்க, பேசும் தெய்வம் சூப்பர் ஹிட்டு, இதுக்கு ஒரு 25 ரூபா ஏற்றி 100,000 கொடுக்கூடாதா? யாருங்க சிவாஜி தம்பி கெஞ்சிராருங்க டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்கிட்ட. அவர் தான், இல்லை நீ அப்படிலாம் இல்லை, 25 ரூபா ஏற்றக்கூடாது, 10 ரூபா பண்ணிக்கலாம் அப்படின்னாருங்க. அடுத்து தான் குலமா குணமா அந்த படம், நான் அப்போ அவரோடு இருந்தேன். இது ஒன்று நடிகர்களின் நிலை அன்னைக்கு இருந்தது, பொற்காலம். இன்றைக்கி நான் பேச விரும்பலை, ஏன்னா இன்றைக்கி கண்டெய்னரை காணுன்ற மாதிரி இப்போ பண ப்ரொடியூசர் பணத்தை காணும். கோடி கோடியாக போட்டவெல்லாம் கொல்லப்புறத்தில் நிற்கிறான், நடுத்தரில் அலையிறான், அவங்கெல்லாம் காரில் போயிட்டுருக்காங்க. இவன் நடந்து போ, நாங்கள் ஊர்லேருந்து இந்த ஈரோடே வச்சுக்க மகேஷ், ஈரோட்லேருந்து படம் எடுக்கணும்னு ஒருத்தர் காரில் வராருங்க, எல்லாம் ஊடுவத்தோ பணத்தோ ஏதோ ஒன்று வராருங்க. கடைசியில் படமெல்லாம் முடித்து ரிலீஸ் பண்ணும்போது அவஸ்தப்பட்டு போகும்போது நடந்து பஸ்ஸில் போகிறாருங்க ஊருக்கு. என்ன கதின்னு நீங்கள் பார்த்துங்க. ஆந்திராவில் ராம் சரண், சிரஞ்சீவியுடைய மகன், பெரும் கோட்டீஸ்வரர், அவர் பெரிய ஹீரோவை சாதிச்சவர். அவருடைய மகன் சீனுன்ற டைரக்டர், முன்னால் என்னமோ ஒரு பேர் வருது சீனு, கடைசி வந்து சீனில் முடியும் அந்த டைரக்டர். பெரிய பட்ஜெட் படம் எடுத்துட்டாங்க, ஆனால் படம் ஃபெயிலியருங்க. ராம் சரண் படம் ஃபெயிலியருங்க. ஃபெயிலியரான ஒரு வாரத்தில் ஹீரோ என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? 10 கோடி ரூபாய் இவர் வாங்கல சம்பளத்திலேருந்து எடுத்து போய் ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தாருங்க, இதை வச்சுங்க, படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த 10 ரூபா வச்சுங்க. ப்ரொடியூசர் இல்லை இருக்கட்டும், அது என் பொறுப்பு, உங்கள் பொறுப்பு இல்லை. என்ன நம்பி தான் விநியோகஸ்தர்கள் வாங்கினாங்க, ஹீரோ நம்பி தான் விநியோகஸ்தர் வாங்குறாங்க, டைரக்டர் 5 கோடிங்க, ரெண்டு பேரும் 15 கொண்டு போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர், அது டிஸ்ட்ரிபியூஷன், ஏன்னா லாஸ் ஆனால் நம்ம திருப்பி கொடுக்கணும், அதான் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டு அந்த உங்களை தொல்லை பண்ணாமல் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த பணத்தை கொடுத்துருங்க, செட்டில் பண்ணுங்கன்னு கொடுத்தான்னா இங்கேருந்து அவனை கையெழுத்து கும்பிடலாமா இல்லையா? நான் ராம் சரண் யாருன்னு தெரியாது, சீனியர் டைரக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் என் சுயநலத்துக்காக பேசுகிறேன். நான் கடங்காரனானா அடைச்சிட்டேன், இப்போ நான் ஒரு 9 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கேன் படம் எடுக்கிற சின்ன ப்ரொடியூசருக்கு, எனக்கு வேடிக்கை காட்டுறானுங்க, வேலை காட்டுறானுங்க, படத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்றானுங்க, அதில் ஒரு 5 ஃப்ராடு பசங்க, யாரை சுற்றியும் கடன் வாங்குறதே வேலையை வச்சுக்கிறானுங்க, அப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டேன்றானுங்க. அது இருக்குது. இப்போ அந்த 9 கோடி எப்போ வரேன்னு எனக்கு தெரில, ஒரு வருஷமாக கொஞ்சம் அதனாலேயே மனநிலை பார்த்து உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், இப்போ கொஞ்சம் தெம்பாக அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு, ஏன்னா படம் எடுக்க பணமும் கொடுத்து கஷ்டப்படுவன் கேராஜன், படம் நல்லா இருக்கணும் சினிமா நல்லா இருக்கணும்னு போராடணும் மட்டும் இல்லை, என் பணத்தை கொடுத்து நீ படம் நல்ல படம் எடுன்னு சொல்லி இன்னைக்கு பணம் வராமல் கவசப்படுற இந்த ரெண்டு நிகழ்ச்சியை இங்கே யாருன்னா காதோரம் கேட்டால் முடிச்சுக்க சொல்கிறீங்களா? என்னப்பா? ஆமாம் முடிச்சுட்டேன், இதனால்தான் நான் கொண்டாந்து பேசுவேன், இது வந்ததால் தான் நான் பேசுவேன், ஏன்னா முடிக்கிறது தான் கடைசியில் முடிச்சது சார். படம் அடுத்து, ஓ இந்த படம் இருக்குல்ல ஆமாம் கமலா தியேட்டரு, இல்லை இல்லை நான் முடிக்கிறதா தம்பி அவ்வளோதான், ஏன்னா அப்புறம் இவங்கெல்லாம் எதிர்பார்த்தது கிடைக்காம போச்சுன்னா அப்புறம் திட்டுவாங்க, அங்கே யூடியூப் அது இதெல்லாம் இருக்கேன். ஆக இந்த படம் கண்மணி, ஒரு அழகான தமிழ் பேர். இன்னொன்று, நான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வரை சந்திக்க போகிறேன் நெக்ஸ்ட் வீக், தமிழில் பெயர் வைக்கிற படத்துக்கு மட்டுமே மானியம் கொடுங்கள், உங்கள் அப்பா பண்ணிட்டு போனார் டாக்டர் கலைஞர், அதை போல் நீங்களும் தமிழில் படம் வைத்தால் என்ன என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என்ன வார்த்தைகள் இல்லை நம் தமிழ் சொல்லில், எதுக்கு இங்கிலீஷ் டைட்டில் தேடுறீங்க, என்ன இது தமிழ்நாடா என்ன இது, இல்லாத போது எங்கேயோ போலாம், செந்திடுவீர் எட்டு தெக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்துங்கு சேர்ப்பேன் பாரதி பாடினா, இல்லாத போது நாம் தேடுவோம், இருக்கிற போது நம் தமிழை பயன்படுத்தும், கம்பராமாயணம் எடுங்க, சிலப்பதிகாரம் எடுங்க, அழகான தமிழ் சொற்கள்லாம் இருக்குது, அதை பயன்படுத்துங்கள் இயக்குநர்களுக்கும் தலை சொல்லி
இந்த கண்மணி படம் மிகப்பெரிய வெற்றி பெற நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பாட்டுக்களை நல்லா பண்ணியிருக்காங்களா, மியூசிக் டைரக்டர் என்னுடைய பாராட்டுகள். ஹீரோ ஹீரோ நல்லா பண்ண, ஹீரோ ஹீரோயினை பற்றி பேசலை, இல்லாத பொண்ணை பற்றி நான் பேச போகிறதில்ல. அந்த குழந்தை மானுஷியா, ஆக எல்லாருமே தயாரிப்பாளர் இதை பணம் பெற்று லாபம் பெற்று அடுத்து அவர் படம் ஆரம்பிக்க வேண்டும். இறைவன் அருள், என் தாயும் தந்தையும் அருள் நிச்சயமாக கிடைக்க வேண்டும், உங்கள் ஆசி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஷோக்கு எவ்வளோ நேரங்கா இருக்கு? என்னதான் கடைசியா அவர் இருக்காங்க, முக்கியமாக அவர் இருக்கார், அவருக்கு டைம் கொடுக்கணும். வந்து மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம், சகோதரி கவிதா அக்காவுக்கு வணக்கம். ஒவ்வொரு விழா ஆரம்பிக்கும் போதும் ஒரு துவக்கப்புள்ளி சரியாக வைக்கணும். ஒரு பத்திரிகையாளராக பல பேரோட முகவரியை எழுதி கொண்டு போய் சேர்த்தவங்க, இந்த விழாவின் முகவரியாக முதல் முறையாக தயாரிப்பாளரை மேடை கூப்பிட்டு மேடையேற்றினதான் அவங்களுடைய மிகப்பெரிய அழகான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் நடிகரை மேடைக்கு ஏற்றினாங்க. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் இல்லாமல் ஒரு நடிகர் எப்போவுமே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது என்கிறத இந்த விழாவில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் பண்ணாங்க. தன்னை சகோதரி அப்படின்னு கூப்பிடல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. சகோதரி சகோதரின் அடிக்கடி நான் அடிக்கடி பேசும்போது அவங்க சொல்லிக்கிறேங்க, வருத்தப்படாதீங்க. அது ஒரு அழகான வார்த்தை. இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. வெடியாக வெடிக்க வேண்டியவர் வெடிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்து நான் பேசினதெல்லாம் மறந்து போச்சு. என்ன பேசணும்னு நினச்சிருந்தேன், என்ன சொல்லணும்னு நினச்சிருந்தேன், விழாவை எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அண்ணன் பேசினதுக்கப்புறம் எல்லாமே மறந்து போயிடுச்சு. எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கணும்னு தெரில. பட் இந்த விழா ஒரு வகையில் இந்த விழாக்கும் எனக்குமான மிகப்பெரிய ஒரு தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா தமன் அப்படிங்கிறத தாண்டி சின்ன படம். சின்ன படத்துக்கு எப்போ நான் விழா கூப்பிட்டாலும் முதல்ல வரக்கூடிய வழக்கம் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு விழாவுக்கு இன்றைக்கி வருகுது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு சூழல், அவங்க நேரத்தை ஒதுக்கி ஒரு விழாவுக்கு பண்ணுறது. அந்த மாதிரியான சின்ன படங்களுக்கான ஒரு பாடல் வெளியீட்டுகளாக இந்த மாதிரி விமர்சையாக பண்ணுறதுங்கிறதும் ரொம்ப குறைவாக இருந்துக்கிட்டே இருக்குது. பிக்பாஸுக்கு அப்புறம் கலந்துக்கிற ஆடியோ லான்ச்சு இது வந்து நிறைய வெளியில் வர்றதில்லை. என்ன படம் பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்து உங்கள் படம் எப்படி, நிறைய கேள்விகள் நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த விழா ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நண்பர் தமன். அதுக்கப்புறம் தமிழ் சினிமா வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் உண்மையாகவே லாக்டவுனுக்குள்ளே போயிடுச்சு. தேட்டர் ஓனர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே படங்கள் இல்லை. தமிழ் சினிமா இந்திய சினிமாவுக்கு முன்னுதாரணமாக இருந்த சினிமா அப்படின்னு நம்மளாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்மளை தாண்டி பக்கத்தில் மலையாள படங்கள் போயிட்டுருக்கு, மற்ற படங்கள்லாம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, தமிழ் படங்கள் ஏன் இன்னும் சரியான படங்கள் வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் உண்மையாகவே ஜெய் பீம் என்று சொல்லி தமிழ் சினிமாவை உறக்கத்துக்கு ஒரு எடுக்க வரும் ஒரு படமாகவும் இப்போ மாநாடு ஒரு படம் நல்ல படமாக வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. பார்த்துட்டு எல்லோரும் மனசார ஒரு படத்தை பாராட்டுறோம், நல்லாயிருக்கு, விருப்பு வெறுப்புகளை தாண்டி ஒரு படமாக நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம். அதே போன்று இங்கே வந்தவங்க படம் பார்த்தவங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் படம் பார்க்கல, பார்த்தவங்க வந்து படத்தை பற்றி சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சின்ன படம் தான் நாளைக்கு பெரிய படமாகும். அந்த பெரிய படம் உங்களுடைய ஒவ்வொரு கைத்தட்டலும் இது மாதிரி தியேட்டர்களில் வந்து உட்காந்து டிக்கெட் எடுத்து உட்காந்து பார்க்கும்போது மன நிறைவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் குழந்தை நட்சத்திரம் அவங்க சொன்னாங்க, மாணி வந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்து எல்லோரும் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, இது நானும் பேசுகிறேன் அப்படின்னா எல்லா குழந்தையும் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அதை பெருமையாக சொல்லலாம். இது யார் விமர்சனமாக சொன்னாலும் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தான் பேசுகிறேன், பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்தா நம்ம பேசக்கூடாது. அதனால் அப்பா அம்மா நமக்கு நல்லது தான் சொல்லி கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கர்வமாகவே சொல்லலாம். ஏன்னா கொட்டாச்சனிங்களோட போராட்டம் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ நிறைய படங்கள் அந்த குழந்தையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. வருங்காலத்தில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் கிடச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நிப்பாட்டிட்டு கரெக்டான நேரத்தில் மறுபடியும் அறிவுப்படுத்துங்க, தாழ்மையான கொண்டுகள். ஏன்னா குழந்தை முகம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப பதிவாயிடுச்சு அப்படிங்கும்போது ஒரு நீங்கள் ஹீரோயினாக அவங்களை அறிமுகப்படுத்தணும்னு ஒரு திட்டம் இருந்தால் அது கரெக்டாக அதை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அந்த தவிர ரொம்ப சின்ன வயசுலேயும் அறிமுகப்படுத்திடுவாங்க. அது செய்யாமல் அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் சரியாக ஒரு முடிவாக பெற்றவர்களாக எடுங்க. இது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அதுக்கப்புறம் இந்த லாக்டவுனில் பல பேருக்கு லாக் ஆகி பல பிரச்சனைகள் இருந்தாலும் நானும் தமன்
சகோதரர் ஈரோடு மகேஷ் எங்களுக்கெல்லாம் லாக் ஆகாமல் பிரச்சனை இல்லாமல் ஓடுறாரு நம்ம அகமது அவர் வந்து. ஸோ அது எங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை என்ன. ஸோ அவருக்கும் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்சிருக்காரு, எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். தமிழ் சினிமாவில் ரொம்ப பிரச்சனைகள் அண்ணன் வந்து எல்லாமே சொல்லிட்டார். ஒரு பிரச்சனை இப்போ ரொம்ப மேலோங்கி இருக்குது, குறிப்பாக சின்ன தயாரிப்பாளர்கள்னு சொல்லப்படுறவங்களுக்கு. அண்ணன் நிறைய தகவல்களை ராஜன் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சின்ன தயாரிப்பாளர் சினிமாவை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு சினிமா எடுக்க வாங்க. இங்கே நிறைய பிரச்சனைகள், இப்போ ஓடிடி வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் உருவாகியிருக்கு. 1000 படங்களுக்கு மேலே ஒரு ஓடிடி ஒவ்வொரு மாதத்துக்கும் போகுது. எந்த படங்களுமே அவங்க வாங்குறதில்ல, வாங்கி திருப்பி அனுப்பிச்சுறாங்க. மறுபடியும் தேட்டர் போட்டுட்டு வாங்க அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நிறைய தயாரிப்பாளர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எடுத்து உடனே ஓடிடி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அதே ஓடிடி என்ன பண்ணுறாங்கன்னா, தேட்டருக்கு போயிட்டு மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது தேட்டருக்கான செலவுகளை மறுபடியும் தயாரிப்பாளர் ரெடி பண்ணி பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் அனுபவப்பட்ட தயாரிப்பாளர்கள்ட்ட உங்களோட ஒப்பீனியன்ஸை சரியாக கேட்டுட்டு தெளிவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய படங்கள் வந்து என்னுடைய நண்பர்கள் படமே அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. நல்ல படங்களாக இருக்குது, போகும்போது படம் பார்த்துட்டு இல்லை வாங்குறது இல்லை, ஆர்டிஸ்ட் இல்லை, நீங்கள் தேட்டருக்கு போயிட்டு வாங்க, அதை ரிசல்ட்டை பார்த்துட்டு வாங்கிக்கிறோம், இப்படிலாம் நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் எங்கேயுமே தெருக்கோடியில் நின்றக்கூடாதுங்கிறதுக்காக ராஜன் சார் பேசினார். ஆனால் அவர் தெருக்கோடியில் இல்லாமல் பல கோடி சம்பாதிச்சாரா இல்லையான்னு தெரியல. இந்த படம் பார்த்தவொடனே அவருடைய படம் வியாபாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியார் ஆடியோ லான்ச்சில் சொன்னது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தமன்மே சொன்னார், படம் வந்து போட்டவொடனே நல்லபடியாக வியாபாரம் ஆயிடுச்சு, நிறையா பேர் கேட்டாங்க, சூஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு தயாரிப்பாளருக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னு ஒரு விஷயம். இந்த தயாரிப்பாளருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மியூசிக் டைரக்டர் சாய், ஏன்னா அவருக்கும் எனக்கு ஒரு 10 வருடத்துக்கு மேலே ஒரு பழக்கம் இருக்குது, என்னுடைய நண்பருடைய நண்பர். இன்னும் ஒரு போராட்டக்களம், எல்லாருக்குமே ஒரு போராட்டக்களம் தான், எனக்கு ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி எல்லாருமே. இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவருடைய சினிமா வாழ்க்கையில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பாடல்கள், பின்னணி இசை எல்லாமே வந்து தமன் வார்த்தையில் எப்போவுமே ரொம்ப கவனமாக இருப்பார். நம்ம படமாக இருந்தாலும் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறாள். அது மாதிரி இந்த படம் மேலே பின்னணி இசை ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஒரு படத்துக்கு மிகப்பெரிய பலமாக வந்து சாய் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இயக்குனர் ஸ்ரீமணி, அவர் இந்த படம் மட்டும் இல்லை இன்னொரு கதை வச்சுருக்காரு, செம்மையான கதை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம சகோ சொல்லிகிட்டு இருந்தார் மகேஷ். வந்து உங்களுக்கு இந்த படம் ஒரு அறிமுக படமாக மட்டும் இல்லாமல் உங்களை அடையாளப்படுத்தும் படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல முன்னணி இயக்குனராக வரக்கூடிய அத்தனை தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி மகேஷ் சொல்லிக்கிட்டே இருந்தார். நீங்கள் ஒரு பெரிய இயக்குனராக வரணும் பிரதர். உங்களுடைய நல்ல கதைகள், நல்ல தயாரிப்பாளர் கிடச்சி, நல்ல ஹீரோ கிடச்சி வரும்போது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்புறம் நடித்த எல்லா கலைஞர்களையும் பேசினாங்க, குறிப்பாக படத்துடைய வில்லன். நேற்று எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், மாநாடு பார்த்துட்டு சூர்யா சார் நடிப்பெல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம், அதை பேசினா பேசிட்டு, ப்ரோ நம்ம ஃப்ரெண்டு ஒரு படம் பண்ணுறாரு, அது சூர்யா சார் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டருக்கு, சூர்யா நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். எஸ் ஜே சூர்யா சார், நான் சொன்னேன் எஸ் ஜே சூர்யா பண்ணுற மாதிரி கேரக்டர் தான், தயவு செஞ்சு அதை அவர் தான் பண்ணணும், அதை நான் பண்ண முடியாது. ஆனால் அந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி கதாபாத்திரம் இருந்தால் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை இல்லைங்க, ஸ்க்ரீன் ப்ரைஸ் நீங்கள் ஷேர் பண்ணி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். நிறைய பேர் பண்ணலன்னு சொன்னாங்க. இல்லைங்க, எனக்கு சரியாக இருக்கும்னு ஒரு கதாபாத்திரம் இருந்தால் எந்த கதாபாத்திரத்தையும் ஏற்று நடிக்க நான் தயாராக தான் இருக்கேன் அதனால் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த படம் தமனுக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு படமாக இருக்கும். கேவல் சங்கரன் சொன்னார், ஒரு ஃபேமிலி மேன் மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னாரு. தமனுக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரகிளிங் ரெண்டு பேருக்கு ஒன்று தான், பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தான் உட்காந்து பேசிட்டு அவர் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தார். நானும் உள்ளே போகணுமா வேணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 3 வருஷமாக கூப்பிட்டுட்டே இருக்காங்களே, போகணுமா வேணாமா, அந்த நேரத்தில் லாக்டவுன் வேறு என்ன செய்கிறதுன்னு அப்படி யோசிச்சுட்டு இருந்த நேரம். அப்புறம் இந்த சகோ எல்லாம் பேசி இப்போல்லாம் போயிட்டு வாங்க போங்க, இங்கே உட்காந்து சும்மா 100 நாள் உட்காந்து வீட்டில் இருக்குது, அங்கே போய் ஊரில் சாப்பிட்டு போட்டு நிம்மதியாக உட்காந்து அனுப்பிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். போங்க போங்க எல்லாம் சரியாக இருக்கும், இங்கே பேசுகிறது அங்கே போய் பேசிட்டு வாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் போயிட்டு இங்கிட்டு வரேன், ஒரு வெற்றியாக வருவேன் நான் போகலை. கடைசி ஆளாக வெளியில் வந்தேன் பிக் பாஸை விட்டு. நான் வெளில வந்து பார்க்குறேன், இவர் பாட்டுக்கு சீரியலில் போயிட்டு வானத்தை போல் சின்ராசு அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் சின்ராசை கூப்பிடுங்க சின்ராசை கூப்பிடுங்கிறன்னு ஆகிப்போச்சு. இப்போ ஒரு விமர்சனங்கள் கூட, ஒரு பெரிய படத்து விமர்சனம் கூட அதை பார்த்து இதை எடுத்தாங்களோங்கிற, இதை பார்த்து அதை எடுத்தாங்களான்னு தெரிலங்கிற அளவுக்கு அந்த பெரிய ஒரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையில்.
வாழ்க்கையில் வெள்ளித்திரைக்கு வந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே. ஆனால் எந்த திரையும் நடிகர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது, சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும் வாழ்க்கையில் செய்கிற வேலையை சரியாக செஞ்சால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்திட்டு மறுபடியும் அவர் சொல்லலை, சின்னத்திரைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அந்த சீரியல் நிப்பாட்டிட்டு முழு நேர சினிமாக்குள்ளே இறங்கிட்டார். அதையும் நான் சொல்கிறேன், சசிகுமாரோட இப்போ ஒரு படம் பண்ணுறாரு, அவருக்கு பெரிய பெரிய ஓப்பனிங் காத்திருக்கு. ஏன்னா எல்லா நடிகருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும், எப்போ மக்கள்கிட்ட போய் சேருவோம், நம்மளை எப்போ அங்கீகரிப்பாங்க கொண்டாடுவாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நடிகனா நான் ஜெயிச்சனா இல்லையான்னு எனக்கு இன்னும் தெரியல. கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்கிறேங்கிற பேரை கொஞ்சம் எடுத்துருக்கேன். வெளியில் இன்றைக்கி வரும்போது ஒரு மனுஷனாக என்னை ஏற்றுக்கிட்டு எல்லோரும் பேசி பாராட்டும் போது, இந்த பிக் பாஸுக்கு அப்புறம் எங்கூட அந்த அன்பை பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் நெகிழ்வாகவும் இருக்குது. மனிதனாகவும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மனிதர் தமன், நடிகராகவும் ஒரு பெரிய நல்ல நடிகர், ரெண்டுமே சேர்ந்து 2022 எல்லாருக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். மொத்த படக்குழுவினர், பாடினவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே பாடல் வரிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது படலாசிரியர். ஏன்னா வந்த விழாக்கு எல்லாத்தையும் பேசிட்டு அதை மறந்துடுவோம். உங்கள் பாடல் வரிகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நடித்திருந்த அத்தனை கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தமிழ் சினிமாவை தியேட்டருக்கு வந்து பார்த்து தயவு செஞ்சு கொண்டாடுங்க. சின்ன படங்களுக்கான அங்கீகாரம், அந்த சின்ன படங்கிற வார்த்தையே அண்ணன் சொன்ன மாதிரி ஓடுற படம் தான் பெரிய படம், தோல்வி அடையிற படம் தான் சின்ன படம். அந்த வகையில் இது ஓடுற படமாக ஒரு பெரிய படமாக வெற்றி படமாக அமையட்டும். மறுபடியும் கோவிட் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, வெளியில் போகும்போது தயவு செஞ்சு முகக்கவசம் அணிஞ்சுக்கோங்க, குறைந்தபட்ச இடைவெளியை கடைப்பிடிங்க, வெளிநாடுகள்லேருந்து வந்த ஒரு குவாரண்டைனுக்கான விஷயங்களும் முன்னேற்பாடு எடுத்துக்கோங்க. எதுக்காகனா மறுபடியும் இருக்கிற தமிழ்நாடு சூழ்நிலை மீண்டும் மறுபடியும் ஒரு லாக்டவுனுக்கு போய் எல்லாரோடைய தொழிலும் பாதிக்காத அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லாருமே அதை கடைப்பிடிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை செய்வோங்கிற தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா ஓக்கரான் ஆக்கரானுங்கிறாங்க, எங்கேருந்து வருன்னு தெரியல. ஸோ அதனால் ஏற்கனவே 2 வருஷம் எல்லாருடைய தொழிலும் முடங்கி போச்சு, எல்லோருடைய வாழ்வாதாரம் முடங்கிடுச்சு. மீண்டும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை நாமே வந்து ஒரு பாதுகாத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்வோம். வாய்ப்பு எடுத்த சகோதரி உங்களுக்கும் கூப்பிட்டேன், நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஹரிப்ரோ. நண்பர் Namaste all of you. I am a producer. My name is Rayana Prasad. I don't know Tamil. Just there Mani, he is coming and told me story, Kanmani Papa. Okay, I will agreed, but I don't know Tamil. How to enter, I will do everything. And Sai, you come Sai. These both are encouraging me. You are going to Hyderabad, that is very expensive there. We are in Madras, so it is a little more cost is very less compared to the production to Hyderabad. You have to do the film, and they are encouraging me, these both. Thank you. And again, Kaman sir also, they are giving very good cooperation. Kaman sir, please. He is giving very good cooperation. He is not asking more remuneration also. I will do for your film. Actually, he is very good man. Kaman sir, he is wonderful and nice. And Mr. Shivam, very Shivam. Shivam is doing very well job. Because I am telling him, you tell me 2 dialogues in Kanmani Papa. No, he is very good talent. In the film of Kanmani, if you seen that film, you have to understand how he is maintained the Kanmani talk to two dialogues. Two dialogues, any dialogues in the film. Kanmani, ipdi na koodu padathile, very nicely, and actually she is main role in this film, she is a very big actor. எங்கள் அழைப்பை எடுத்து இந்த காலையில் பயங்கர டிராஃபிக்கு,
மலை எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை. எல்லாருக்கும் நன்றி. ராஜன் சார் ரொம்ப நன்றி. அதி ப்ரோ கேப்ளிசுங்க சார், மகேஷ் ப்ரோ எல்லாருக்கும் நன்றி. ஜீவன் சார் நன்றி. ஆமாம் கூப்பிடலாம் சார், கண்டிப்பாக கூப்பிடலாம். ஆமாம் இந்த படம் தமிழ் ப்ரோ சொன்ன மாதிரி சின்ன படமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் எல்லாரோட உழைப்பில் இது ஒரு பெரிய படம் அப்படி தான் நான் சொல்லணும். ஏன்னா ஒரு டைரக்டர் மட்டும் ஒரு படத்தை இழுத்துக்கிட்டே போகிறாரு அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லுவாங்க, ஆனால் இங்கே எல்லாருமே இழுத்தாங்க. அதுதான் 100% உண்மை. அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூசர், ஓகே சார், ப்ரொடியூசரும் அதுக்காக ரொம்ப ஒத்துழைச்சார். இந்த படம் மொதல் ஷோ போட்ட உடனேவும் பிஸ்னஸ் ஆச்சு. எந்த அளவுக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு ராஜேந்திர பிரசாத் சார் வந்து ஹெல்ப்பாக இருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்தை வாங்கி ஒரே மனுஷனாக கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கொரோனா காலகட்டத்துலேயும் சரி எல்லா நேரத்துலேயும் சரி இந்த படத்தை பெருசாக கொண்டு போகணும்னு சொல்லி கண்மணி ஒரு படமாக தான் வாங்கினார். ஆனால் இப்போ அதை மூணாக்கி வச்சுருக்காரு. தெலுங்கில் கல்பனா, ஹிந்தியில் காஜல், பேபி காஜல் அப்படின்னு சொல்லி மூணாக மாற்றி வச்சுருக்காரு. படம் வாங்கினோன்னு என்ன சார் ரிலீஸ் பண்ணலாம் சார், ஏன் சார் ஏன் சார் நான் அனுத்திட்டு இருந்தேன். ஒரு டேரக்டர் எல்லாருக்கும் அதானே இருக்கும், எப்படா பிரசவம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தானே, அந்த மாதிரி தான் கேட்டுகிட்டே இருந்தேன். அவர் சொன்னார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. கடைசியில் ஒரு நாள் கூப்பிட்டு ஷோ காமிச்சார் ஹிந்தி படத்தை. நான் பார்த்துட்டு என்ன சார் இது நம்ம படம், ஆமாம் சார் ஹிந்தி வேறு மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சார். ரெண்டுமே வேறு மாதிரி, ஏன்னா ஒரு 3 மாதம் இடையில ஆளை காணா, நாங்கள் எல்லாருமே டீமே தேடிட்டு இருந்தோம், எங்கடா அவர் ஆளையே காணா, ஃபோன் எடுத்தால் இந்த வரேங்கிறாரு அப்படின்னு பார்த்தா பாம்பேயில் போய் உட்காந்து அங்கே ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த படத்தை காமிச்சு எல்லாமே இதுக்கேற்ற மாதிரி லிப்ஸ் சிங்க் பண்ணுற மாதிரி எல்லாமே எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரைட்டரை பிடிச்சி அவரே எல்லா வேலையும் பார்த்துட்டார். ஸோ ஒன்றை மூணாக்கி கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல இந்த விழாவிலிருந்து இந்த படத்தை அடுத்த இடத்துக்கு போகிற வரைக்கும் எல்லாமே அவரோட உழைப்பு. தேங்க்யூ சுந்தர் சார், எல்லா விஷயமும் இது நடக்கிறது உங்களால தான். இதே மாதிரி இந்த படம் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆகி எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் மரண. அதே போல் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், என்னோடய என்டையர் டீம் கொடைக்கானலில் ஷூட்டு -degree போயிட்டுருக்கு. ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன், முக்கியமாக நன்றி சொல்லணும், தெரியும் தெரியும். ஒரே ஒரு நிமிஷம், தமிழ் ப்ரோவாக இருக்கட்டும், மியாஸ்ரீ அவங்க வரல, அங்கே அலை அதிகமாக மழை இருக்குது அப்படின்னு சொல்லி கேரளாவிலேருந்து வரல அவங்க. பாப்பாவாக இருக்கட்டும், சிவம் ப்ரோவாக இருக்கட்டும், சரவணன் சந்தோஷ் சரவணர் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, அது படம் வரும்போது தெரியும் சாதாரணமாக பண்ணலாம் அவரும். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே போல் இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு முதல் காரணம், இந்த படம் அமைஞ்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முதல் காரணம் சாய் ப்ரோ தான். ராஜேந்திர பிரசாத் சாரை அறிமுகப்படுத்தினது சாய் ப்ரோ தான். ஏன்னா அந்த கதை கேட்டார், ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ, ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் போய் மாட்டிட வேண்டாம், இருங்க நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். உண்மையிலேயும் அதுக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லணும், உங்களுக்கும் நன்றி ப்ரோ. பாப்பாவுக்கு நிறைய சொல்லணும், ஏன்னா இப்போ என் பிள்ளைய நைட்டு ஒரு 2 மணிக்கு எழுப்பி நடிக்கணும் அப்படின்னா சத்தியமாக நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நான் கொட்டாச்சி ப்ரோக்கு தான் சொல்லணும். ஏன்னா டே அண்ட் நைட்டு ஷூட் போயிட்டுருக்கு, ஏன்னா ஒரு பட்ஜெட்டில் முடிக்கணும், அதுக்குள்ளே முடிச்சே ஆகணும், அது முழு பொறுப்பு என்னுடையது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்காக எனக்கு எல்லாருமே ஒத்துழைச்சாங்க, அது இல்லாட்டின்னா அது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் ஷூட்டு ஒரு முக்கியமான சீனு நைட்டு போயிட்டுருக்கு, அதுக்கு முன்னாடி 2 நாளுமே அவள் சரியாக தூங்கவே இல்லை பாப்பா, ஒரு 1:45 இருக்கும் அந்த சீன் போயிட்டுருக்கு. சரி பாப்பாவை கூப்பிட்டு அந்த ஷார்ட்டை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம், போய் பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க கொட்டாச்சி ப்ரோவும் தூங்கிட்டு இருந்தார். கதவை திறந்து உள்ளே போயிட்டேன், அப்புறம் பார்த்து யோசிச்சுட்டு சரி வேண்டாம் நம்ம நாளை கூட பார்த்துக்கலாம்னு சொல்லி திரும்பினேன். கொட்டாச்சி ப்ரோ எந்திரிச்சிட்டார், எந்திரிச்சிட்டு என்ன ப்ரோ அப்படின்னாரு. இல்லை ப்ரோ சும்மா தான், இல்லை சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னாரு, இல்லை இந்த சீன் எடுக்கணும் ப்ரோ, நீங்கள் போய் ரெடி பண்ணுங்கள் ப்ரோ நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அந்த 2 மணிக்கு -degree குளிரில் கொடைக்கானலில் அந்த பொண்ணுக்கு மூஞ்சியை கழுவி விட்டு கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு ஷார்ட் எடுக்க வச்சாரு. இது சத்தியமாக என் பொண்ணை நான் கூப்பிட்டு வர சொல்லியிருந்தால் கூட முடியுமாங்கிறது எனக்கு தெரியலை. அதுக்கு கொட்டாச்சி ப்ரோவுக்கும் மிகப்பெரிய நன்றி, பாப்பாவுக்கும் நன்றி, வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. டைம் ஏற்றுக்கிறதுனால இதை முடிச்சுக்கிறேன். இது போக எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு சப்போர்ட் வேணும், எனக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கிறது என்னோடய மனைவி, இங்கே தான் இங்கேயும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முழு சப்போர்ட் நான் இங்கே நிற்கிறதுக்கு முதல் காரணம், ஏன்னா அப்பா அம்மா சினிமான்னு சொன்னோடனே காலில் வெளி வெளின்னு வெளுத்து வீட்டில் உட்காரன்ட்டாங்க, ஆனால் சினிமாசை விடலை, ஓடி வந்து இங்கேயும் ஒரு 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணேன்.
அதுக்கப்புறம் திரும்ப ஃபேமிலி சுச்சுவேஷன் போயாச்சு. 4 வருஷம் கழித்து அவங்க மேரேஜ் பண்ணேன். அவங்க கொடுத்த ஊக்கம் மட்டும்தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.